Pepper's Entertainment Television. Turn on the heat. பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். உங்கள் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இந்த தினத்துல நம்மளுடைய அறிவுக்கு தீனி போடுற மாதிரி அதே சமயத்துல சிந்திக்க வைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு அற்புதமான விஷயத்தை பார்க்கணும் இல்லையா? அதுக்காக தான் 38ஆம் ஆண்டு சென்னை புக் ஃபேர்ல நடந்த பல விஷயங்கள்ல முத்தாய்ப்பா அமைந்த பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்களுடைய ஒரு உரையை பார்க்க போறோம். அவருடைய தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா நூல் பல கல். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? அவர் என்னெல்லாம் பேசியிருக்காருன்னு பார்க்கலாம். புத்தகத் திருவிழாவில் நான் பல முறை பேசியிருந்தாலும் கூட ஒவ்வொரு முறை பேச வருகிறவதும் கொஞ்சம் பயம் இருக்கும். ஏன் அப்படின்னா, பொதுவாக சில கூட்டங்களுக்கு நாங்கள் போகிற போது ஏதாவது ஒரு தலைப்பில் பேசிட்டு நம்ம போயிடலாம். ஆனால் இங்கே அப்படி போக முடியாது. புத்தகத்தை எழுதினவர் இருப்பார், பதிப்பிச்சவங்க இருப்பாங்க, படித்தவங்க இருக்கிறீங்க, பத்திரிகைகள் இருக்குது, தொலைக்காட்சி, இத்தனையும் சேர்ந்து இவர்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக அமைந்திருக்கிற இந்த மேடை ஒரு அற்புதமான மேடை. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. கிரிக்கெட்டை நோக்கியும் சினிமாவை நோக்கியும் தான் இவ்வளோ கூட்டம் போகும்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் உடச்சு எரிஞ்சிட்டிங்க சென்னை மக்கள். ஏன் 22 பேர் மாத்திரம் கை தட்டுறீங்க? ஒன்றும் இல்லை, அதெல்லாம் கொஞ்ச நேரம் சும்மா கை தட்டுனா தப்பே கிடையாது. அதுக்காக தட்டாதீங்க, அதுக்காக இல்லை. ஏன்னா தட்டினோடனே படக்குன்னு சில பேர் எந்திரிச்சு பார்க்குறாங்க, என்ன கைதட்டுறாங்க, முடிஞ்சிருச்சு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆரம்பிச்சிருக்கு அந்த கைதட்டுது. கிழக்கு பிரதேசத்தினுடைய உரிமையாளர் பத்ரி அவர்கள், அவர் ஆரம்பிக்கிறப்பயே தமிழ்வாதியார்களை பற்றி எனக்கு ஒரு அபிப்பிராயம் உண்டுன்னாரு. என்னன்னு சொல்லலை. அது மாதிரி இவர் இல்லைன்னாரு, அதுவும் என்னன்னு சொல்லலை. இப்போ எனக்கு அது ரொம்ப பயமாக வருதுன்னு சொல்லியது. ஏன்னா நம்ம சில பேர் அப்படி வந்துட்டு நான் சொல்லலை இவர் தான் அப்படிம்பாங்க. என்ன முதல்ல பேசினாங்கன்னு நமக்கு தெரியாது. அவர் நம்மளை யார் அவரா அப்படின்னாருன்னா இன்னும் போச்சு நமக்கு, அப்படிதான் இருக்கும். ஆனால் சொன்னாங்க அவங்க, தமிழாசிரியருடைய நிலை எப்படி இருக்குது, இன்றைக்கு தமிழ் எப்படி வளர்ந்துருக்குதுங்கிறதையும் சொன்னாங்க. சொல்லிவிட்டு அதே மாதிரி இன்னொரு பேச்சாளர் வரல, அதனால் ஐயாவை சேர்ந்து பேசுவார்னு சொன்னோடனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக போச்சு. அந்த பணத்தை என்ன பண்ண போகிறாங்க, எனக்கு தான் தருவாங்க, நான் எங்கே கொண்டு போகிறேன், புஸ்தகம் தானே வாங்கிட்டு போவேன். இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம் என்னைய, புஸ்தகம் வாங்கின போட்டோ எடுத்து வச்சுருக்கேன். அந்த மேடையில் இருக்கிற பெருமக்கள், நண்பர் முன்சாமி அவர்கள் ரொம்ப அழகாக என்னை அறிமுகம் பண்ணார். என்னுடைய உள்நாடாக்கள் பல இதை அவர் தான் போட்டிருக்கிறாரு. அப்புறம் எல்லோரும் போடுறாங்க, அது ஒன்றும் இல்லை. ரொம்ப ஆச்சரியம். 91 92 நான் முதல்ல வாங்க சிரிக்கலாம்னு ஒரு ஒளிநாடா ஒன்று போட்டேன். நான் வெறும் 1000 தாங்க போட்டேன், லட்சக்கணக்கில் வித்துச்சு. எப்படின்னு தெரிஞ்சு சிரிச்சவங்களுக்கு நன்றி. ஒரு தடவை மதுரை அண்ணா பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தர் நிறைய இப்படி அந்த ஒளிநாடகங்கள் வச்சு விற்றுக்கிட்டு இருக்காரு. ஞானசம்பந்தன் தப்பு தப்பாக எழுதி தனி பேச்சான் அதில் போட்டிருக்கு. நான் என்னடா கூட்டமாக இருக்குது தாயத்தாக்கு நினச்சி பார்த்தா என் கேசட்டு. நான் அவர்கிட்ட இது கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன். அப்போ எல்லாம் இந்த ஃபோட்டோ போட்டு போடுற வழக்கம்லாம் கிடையாது. அவர் ஏன்ட்ட 2 நாளைக்கு முதல்ல சொல்லி வைக்கணும் அப்படின்னாரு. தொலைச்சிருவேன் நான் தான் அவன் அப்படின்னேன். அப்படியே வேட்டியோடு ஓடிட்டாருங்க, தூக்கிட்டு ஓடியே போயிட்டாரு. இப்போ இந்த புத்தகம் பதிப்பு இந்த உரிமைகள்லாம் வாங்க வேண்டிய நோக்கம் என்ன அப்படின்னா, இல்லைன்னா மறு நிமிஷம் வந்துடுதுங்க. நீங்கள் பேசி முடிக்கிறதுக்குள்ளே, சிவகுமார் வந்திருக்காரு அவருக்கு தெரியும், பேசி முடிக்கிறதுக்குள்ளே ஒளிபரப்பாகிட்டு இருக்கு எங்கேயாவது. அவர் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அவங்க செய்தியாளர்கள் சொன்னால் கூட பரவாயில்லைங்க. யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, அப்படி இருக்கட்டுமே பரவாயில்ல. 2000 வருஷத்துக்கு முதல்ல எழுதப்பட்ட அந்த திருக்குறள் 1812 தான் முதல்ல அச்சே இருந்துச்சுன்னு நாம் அதை படித்து பார்க்குறோம். அப்படியான அந்த ஒரு சந்தோஷத்தில் அந்த 2000 வருஷமாக அவர் யார் என்னன்னு கூட நமக்கு தெரியாது. அவர் தாடி வச்சுருந்தாரா, மொட்டை அடிச்சிருந்தாரா, ஏன்னா அவரே எழுதிட்டார். நீட்டலும் எழுத்தலும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லிட்டார். மழித்தலும் நீட்டலும் வேண்டாம், என்ன அது அது வேண்டாம்ங்கிற ஒரு விஷயத்தை அவர் அருமையாக சொல்லிட்டார். இதில் எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அவர் யாருன்னு தெரியாது, ஆனால் அவருடைய நூல்கள் இன்னைக்கு இருக்குது. அநேகமாக உலகம் முழுவதும் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த திருக்குறளுக்கு ஈடான பதிப்புகள் வந்து மத நூல்கள் தான் சொல்லுவாங்க. இது மத நூல் இல்லை, அதுதான் பெரிய ஆச்சரியம். அதில் தமிழுங்கிற சொல்லே கிடையாது தெரியுமா உங்களுக்கு. திருக்குறள்ல நீங்க தேடி வேணா பாத்துக்கங்க. தமிழ்ங்கற சொல்லே கிடையாது, கடவுள்ங்கற சொல்ல எழுதல, தமிழன்ங்கற சொல்ல எழுதல. அவர் யாருக்கா எழுதிருக்காருன்னா இந்த யூனிவர்சல் இன்னைக்கு சொல்றோம்ல, உலகம் ஒரு கிராமம் இன்னைக்கு நம்ம சொல்றோமே, அதை அன்னைக்கே எழுதின ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் தாங்க. அதனால தான் உலகம்னு ஆரம்பிப்பாங்க. பெரிய சந்தோஷம் அது. அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிப்பார் அப்படிம்பாங்க. அகரம் முதல் எழுத்தாலும் ஆதிபந்தத்தோடு எல்லாருக்கும் தெரியும். கடைசி திருக்குறள் என்ன அப்படின்னா, ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின். பெரும்பாலும் அந்த காமத்துப்பால் இன்பத்துப்பால் பாட வைக்க மாட்டோம், அதனால கெட்டு போயிடுவாங்களாம். இன்னைக்கு நினச்சி பார்த்தா நீங்கள் கையில் வச்சுருக்க செல்லு ஒன்று பார்த்தாதா? போன வாரம் சென்னையில் எங்கள் பேராசிரியர் உடம்பு சரியில்லைன்னு அப்பல்லோவில் சேர்த்துருந்தாங்க. உள்ளே ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு, வெளியே பதப்பதப்பட நின்றுட்டு இருக்கோம். ஒரு அம்மா ஃபோனை காதில் வச்சுக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டே வந்து ஆண்கள் பாத்ரூம்குள்ளே போயிடுச்சு. போனது மட்டும் இல்லை, ஃபோனை காதிலிருந்து எடுக்கலைங்க, உள்ளேருந்து 10 பேர் அதே வேகத்தில் ஓடியாராங்க. அவன் தப்பாக போயிட்டோமான்னு நினச்சி நான் இங்கேருந்து கத்திரி அம்மா அம்மா அது வேற அப்படி சொல்லிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி அது வாட்டுக்கு வெளியே வந்து இந்த பக்கம் கூடி போயிடுச்சு. எந்த கவலையும் படலைங்க. தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டால்னு நீங்கள் அப்பர் சுவாமி பாட்டை படிப்பீங்கள்ல, என்ன நடக்குது என்ன ஆகுதுன்னு அதை பற்றியும் கவலை கிடையாது. காதில் வச்ச ஃபோனை கவலைப்படுறதில்லை. என் நண்பர் சொல்லுவார், ஒருத்தன் பேசிக்கிட்டே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டானா, அவர் இன்ஸ்பெக்டர் சொன்னார், ஒன்றும் ஒன்றே செய்ய மாட்டேங்க, எதுக்கு வந்தேன்னு சொல்லு, அதை மாத்திரம் சொல்லு, பேசிக்கிட்டே எங்கே வேணாலும் போகிறதா. இன்னைக்கு நினச்சி பாருங்க, அந்த கடைசி திருக்குறளுடைய பொருள் என்ன அப்படின்னா, வீட்டில் சிறு சண்டை வரணுமா, அந்த வந்த சண்டை வந்து அன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே முடிஞ்சிடணுமா, முடிஞ்சிட்டா அன்றைக்கு மாதிரியான ஒரு இனிமை என்றைக்கும் கிடையாதுங்கிறார். சின்ன சண்டை டைவர்ட்ஸ்க்குலாம் கிடையாது, அதெல்லாம் அதிகம். சண்டை இல்லாதனால தாங்க டைவர்ட்ஸ் வருது. நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, சண்டை ஓரளவுக்கு அது போடணும். சண்டே அது கூட வச்சுக்கோங்களேன், ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கிட்டு சும்மா கூட சண்டை போடுங்களேன். நான் விளையாட்டுக்கு சொல்லலை, எங்கள் அப்பாவுக்கு எனக்கு சில நேரங்களில் சண்டை வந்துடும், தெருவே வந்து நின்று வேடிக்கை வைப்பாங்க, எப்படி 2 பேரத்தில் ஒருத்தர் வெட்டிடுவாங்க அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் என்னை தொல்காப்பியம் படிக்க சொல்லுவார், நான் நின்று வாசிக்கிட்டு இருப்பேன். அவ்வளோதான் எங்களுடைய சண்டை. அப்பாவுக்கு மகனுக்கு என்ன பெரிய பெரிய யுத்தங்களாக வரப்போது இல்லை, சின்ன சின்ன விஷயங்களில் ஊடுதல். அந்த அதை சொல்கிறாங்க பாருங்க, சிறு கோபம் பாங்க, அந்த கோபம் இருந்து அது மறையிற போது அந்த ஈகோலாம் உடஞ்சிடணுங்க. அப்படியே இன்னும் அழகாக சொன்னால், திருக்குறளை இன்றைக்கி படித்தாலும் புது புது அர்த்தம் நமக்கு கிடைக்கும். அது எப்படி தெரியுமா, வேறு ஒன்றும் வேண்டாங்க. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கப்போ எனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும்னு வச்சுக்கோங்களேன், நான் என்னென்ன முறையில் கேட்பேன் அப்படின்னா, பேசிக்கிட்டே அப்படிமே 1, அல்லது கவனிக்கலன்னு வச்சுக்கோங்க அதை அப்படிமே 2, ஒன்றும் கவனிக்கலன்னு வச்சுக்கோங்க, எப்பா கொஞ்சம் தண்ணி விடுங்கப்பா அப்படிமே, இந்த 3 தானே முறை. இப்படி ஏதாவது ஒரு குறிப்பு காட்டினால்தான் நான் வேண்டியதை பெற முடியும். ஆனால் திருவள்ளுவர் சொல்கிறாரு, எந்த குறிப்புமே இல்லாத போது நம் குறிப்பை யார் அறிந்து கொள்ளுகிறார்களோ அவர்களை எவ்வளவு சம்பளம் கொடுத்தும் குறிப்பு இல் குறிப்பு உணர்வாரை உறுப்பினில் யாது கொடுத்தும் குழல். எவ்வளவு ஆச்சரியம். பில்கேட் சொன்னாருங்க ஒரு தடவை, நான் கோல்டு மெடலிஸ்ட் இல்லை, அவர் சொல்கிறாரு, ஆனால் கோல்டு மெடல் வாங்கினவெல்லாம் என்கிட்ட வேலை பார்க்குறான். எவ்வளோ அழகான வார்த்தை பார்த்தீங்களா, சரியாக வச்சிருக்கிறாரு. அவர் கோல்டு மெடல் வாங்கலை, கோல்டு மெடல் வாங்கின ஆளை பூரா வேலைக்கு வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நீங்கள் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் படிக்கிறீங்க இல்லையா, அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி படிக்கிறீங்க இல்லையா, இது எல்லாமே வணிகவியல் வணிக ஆட்சியல் படிக்கிறீங்கல்ல, இது எல்லாமே அதில் இருக்குதுங்க. குறிப்பு இல்லாத இடத்தும் குறிப்பை உணரக்கூடியவனை எந்த செலவு பண்ணியாவது நீங்கள் கூட வச்சுக்கோங்க. வீட்டில் பார்க்கலாமே, நண்பரை கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளே போகிறேன், என் மனைவி அப்படி நிமிந்து பார்க்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் காப்பி கொண்டு வான்னு அர்த்தம். அவங்க பதிலுக்கு என்னை முறைச்சு பார்க்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், வெளியே போய் காப்பி குடி 2 பேரும் அப்படின்னு அர்த்தம். நான் உடனே சட்டையை போட்டு வந்து அந்த முக்கு கடையில் ஒரு டீ போடுவாங்க, அற்புதமாக இருக்கும், தேவாமிர்தமாக நிற்கும். அவருக்கு சிரிப்பு தாங்காது, அவர் எத்தனை பேரை கூட்டு போயிருப்பார். நான் காப்பி கொண்டு வான்னு சொல்லலை, நிமிந்து பார்த்தா ஒரு பார்வை, அவங்க பதிலுக்கு பார்த்தா நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். குறிப்பு இல்லை அந்த இடத்துல, மொழியே கிடையாதுங்க. இதை 2000 வருஷத்துக்கு முதல்ல சொல்லக்கூடிய ஆற்றல் இருந்திருக்குன்னா அதை இன்னைக்கு உணரணும். என்ன சிரமம்னா, அவங்க சொன்ன மாதிரி இந்த பாடல்களை சொல்லி சொல்லி சொல்லிட்டு பொருள் சொல்லாமல் விட்டுட்டோம்னா பயமாக போயிடுது. நான் வகுப்பில் பாடம் நடத்துகிறப்ப முதல்ல பொருளை சொல்லிட்டு தான் பாடலுக்குள்ளே வருவேன். ஏன் தெரியுங்களா, பாட்டை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே சில பேர் மாறிடுவாங்க. அதுவும் இப்போ ரிமோட் காலம் பார்த்துருக்கீங்களா, उम्मीटे उड़ी सेल्ल वैसे इप्ली नम पड़े कई वे सूमा माटे पम्ल अदारी नाम एल्वटी नूल पल कल अब ना सुना ना एंपे दिल्ली तमिल संग पटिमंत्र कीर फोन मुड़ल अब ना भयंधन केटे पटिमंत्र मुड़ल अब अलग इதை பயன்படுத்த தெரியலங்க நமக்கு அதான் ஆச்சரியம் தமிழ் மாதிரி இனிமையான மொழி ஏன் இல்லன்னு பாரதி பெருமையா சொன்னார் தெரியுங்களா எட்டயபுரத்துல பிறந்ததனால தமிழ் பாளையங்கோட்டையில படிச்சதனால ஆங்கிலம் காசியில 4 ஆண்டுகள் இருந்ததனால ஹிந்தி சமஸ்கிருதம் பாண்டிச்சேரியில 1908 ல இருந்து 18 வரைக்கும் 10 ஆண்டுகள் இருந்ததனால பிரெஞ்சு மொழி கன்னடம் மலையாளம் தெலுங்கு 11 மொழி தெரியுமா பாரதிக்கு தெரிஞ்ச ஆள் என்ன சொன்னார் தெரியுங்களா யாம் அறிந்த மொழிகள் நல்லா கவனிங்க ஒரு பொய் கிடையாது யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு தைரியமா சொன்னா பிற மொழி படிச்சா தாங்க முடியும் அது வேணும் கட்டாயமா தயவு செஞ்சு நம்ம பிற மொழி படிக்க சொல்றது எதுக்காக தெரியுங்களா எல்லா மொழியும் படிக்கணும் எனக்கு அதுல நல்ல உடன்பாடு என்ன எல்லா மொழியும் படிக்கணும் ராகுல சாங்கித்யாயன் என்ற ஒரு மேதைக்கு 33 மொழிகள் தெரிய முடியுமாங்க வால்கா முதல் கங்கை வரைன்னு ஒரு புத்தகம் நீங்க எப்பவாவது நேரம் இருந்தா படிங்க என்ன படிக்கிறதுக்காக நேரத்தை உருவாக்குங்களேன்னா கெட்டு போறோம் சொல்லுவாங்க படி அதனால யாராவது உலகத்துல இப்ப போயிருக்காங்களா இல்லையே படிச்சு நோய்வாய்ப்பட்டவன பாத்திருக்கீங்களா இல்லையே படிச்சு காச்ச வந்திருக்கா இருக்காது இல்லையே எங்க ஊர்கள்ல எல்லாம் இறந்துட்டா கூட இப்ப இங்க மாதிரி இந்த ஐஸ் பெட்டில வச்சு மூக்குல பஞ்சை வச்சு அப்படி எல்லாம் கிடையாது எங்க ஊர்ல உட்கார வச்சு ஜோரா தலப்பா கட்டி கண்ணாடி போட்டு அவர் கையில் ஒரு புத்தகம் கொடுத்துருப்பாங்க அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா படிச்சிட்டு இருக்கப்ப உயிர் போயிடுச்சாம் அவர் கையெழுத்தே போட தெரியாது அது வேற விஷயம் படிச்சிட்டு இருக்காரா அதுக்கு ஒரு பழமொழி உண்டு தெரியுமா உங்களுக்கு பாட ஏறினும் ஏடது கைவிடேல் இதான் பழமொழி பாட ஏறினும் இது இலக்கியமா சொல்லணுமா சொல்லலாம் யாதானும் நாடாமால் ஊராமால் இன்னொருவன் சான் துணையும் கல்லாதவாறு சாகிற வரைக்கும் படி யார் எந்த நாட்டில் சொல்லி கொடுத்தா அப்படி இப்ப நம்ம எப்ப படிப்போம் தெரியுமா ஒருத்தட்ட கேட்டே உங்க பையன் என்ன படிக்கிறாருன்னு தம்பி படிப்ப முடிச்சிட்டான் அப்படினாரு அரண்டே போயிட்டேன் நான் இப்படி ஒரு அறிஞனை நான் எந்த நாட்டிலையும் பார்த்தது இல்லையே அப்படின்னு என்ன படிச்சிருக்காருன்னு கேட்டேன் 8th ஃபெயில் அப்படினாரு 8th ஃபெயில் படிப்பாரு பேரு படிப்பு ப்ரமோஷனுக்காக வேலைக்காக இல்லைங்க படிப்பதுக்கு தெரியுங்களா உயிருக்காக படிப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க உயிர் மகிழணும்னா நம்முடைய உள்ளம் பொங்கணும்னா அதுக்கு வந்து படிப்பு வேணும் படிச்சுட்டே இருக்கணும் ஒரு பட்டாணிக்கல்ல வாங்கி நின்னுட்டு கூட சுண்டல் வாங்கி நின்னுட்டு கூட பீச்சில் அந்த பேப்பரை அப்படி பரட்டி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அதில் ஒரு கவிதை இருந்தால் சுண்டல் வாய்க்கு நிற்குங்க கவிதை உள்ளம் இனிக்குங்க ஞாபகம் வச்சுங்க அப்படியே இன்னொன்று என்னென்னா இந்த கவிஞர்கள் பேரை அங்கங்கே சொல்லிட்டே வந்தோம்னா கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பல கவிஞர்களுடைய பேர் தெரியல இன்னைக்கு எத்தனையோ சொல்கிறோம் இவ்வளோ காலம் கொண்டு வந்ததே பெரிய விஷயம் இல்லையா நினச்சி பாருங்க ஏன்னா சில கவிதைகளை பார்த்தா இந்த நூற்றாண்டில் நடந்தது நான் சொல்கிறேன் திரைப்பட பாடல் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா மணப்பாறை மாடு கட்டி மாயவரை ஏர் ஊட்டின்னு ஒரு பாட்டு மக்களை பற்ற மகராசின்னு அந்த படம் இந்த பாட்டு டிஎம் சௌந்தரராஜன் மாதிரி முதல்ல தமிழ்ல வட்டார வழக்கில் வந்த படம் அந்த படம் தான் மக்களை பற்ற மகராசி இந்த அற்பையான பாட்டு அதில் எல்லா ஊரும் வருங்க மணப்பாறை மாடு கட்டி மாயவரை ஏர் ஊட்டி வயக்காட்டை உழுது போடு சின்ன கண்ணுங்கிற அந்த அருமையான பாட்டில் எந்தெந்த ஊர்க்காரவகை என்னென்ன வேலை செய்வாங்கன்னு வரிசையாக சொல்வாங்க பொதிய ஏற்று வெண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு நீ போட்டுவிட்டு பணத்தை என்ன செல்ல கண்ணும்பாங்க இந்த பாட்டு எழுதுனதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் கொஞ்சம் மாற்றிட்டாங்க நான் முதல்ல கண்ணாசம் தொகுப்பில் பார்த்தேன் இருந்துச்சு அந்த பாட்டு பட்டுக்கோட்டை தொகுப்பு எடுத்து பார்த்தேன் அதுலேயும் இருந்துச்சு ஆச்சரியம் என்ன தெரியுமா 2 பேரும் எழுதலை எழுதுனது மருதகாசி ஆச்சரியத்தை பாருங்கள் மருதகாசி இந்த நூற்றாண்டு இப்போ என்ன பண்ணுவீங்க அப்போ என்ன தெரியுங்களா இந்த பிழை இல்லாமல் சரியாக கொண்டு வர வேண்டும் ஆறுமுக நாவலர் என்று ஒருவர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க யாழ்ப்பாணம் நல்லூர் ஆறுமுக நாவலர் புத்தகம் போட்டுட்டு கீழே குறிப்பு எழுதுவாராங்க இந்நூல் பதிப்பில் யாரேனும் ஒரு பிழையை கண்டுபிடித்து சொல்வார்களேயானால் அவர்களுக்கு பரிசு வழங்கப்படும் அப்படின்னு அவர் வந்து பெருமையா எழுதுவார் ஒரு பிழை கண்டுபிடிச்சா போதும் தெரியுமா அவங்களுக்கு அவர் தான் பைபிளை முதல்ல மொழிபெயர்த்தவர் இதில் தமிழில் இத்தனைக்கும் கிறிஸ்தவ பாதிரிமார்கள் சொல்கிறாங்க இதை மொழிபெயர்க்குன்னு சொன்னபோது அவர் என்ன சொன்னார் மொழிபெயர்ப்பேன் ஆனால் நான் விபூதியோடு தான் வருவேன் கழுத்தில் உத்திராட்ச கொட்டை இருக்கும் காவி வேட்டி தான் கட்டியிருப்பேன் மாலையிலே நான் என்னுடைய மதத்தினுடைய பெருமைகளை பேசுவேன், இத பத்தி கவலைப்படக்கூடாது, அதெல்லாம் கவலைப்பட மாட்டேன், நீங்க தான் மொழிபெயர்க்கணும். அப்படி மொழிபெயர்த்தார் இல்லையா, அவருடைய மொழிபெயர்ப்பு தான் இன்னைக்கு நீங்க பார்க்கலாம். என் சமூகம் உனக்கு முன்னே செல்லுகிறது, நானே வழியும் சத்தியனும் ஜீவமா இருக்கிறேன் வருதுல, இதெல்லாமே எது ஆறுமுகன் அவருடைய மொழிபெயர்ப்புங்க. இத்தனைங்க அவர் யார் தெரியுங்களா, நன்னூல் காண்டிகை உரை, யார் எழுத முடியாத ஒரு விஷயம். 12ஆம் நூற்றாண்டு எழுதப்பட்ட நன்னூல் என்ற ஒரு இலக்கண நூலுக்கு உரை எழுதினவங்க. அந்த காலத்தில் நல்லா ஏன் வச்சுக்கோங்க, யாருமே பாட்டு எழுதுவாங்களே தவிர உரை எழுத மாட்டாங்க. எழுதியிருந்தா என்ன இருக்குன்னு தெரியுமா, எழுதியிருந்தா அன்னையோடு நின்று போயிருக்கும். அது அன்னைக்கு எழுதாமல் விட்டதுனால தான் இன்னைக்கு நீங்கள் எந்த விஷயத்தில் நீங்கள் அதை ஒப்பிட்டு பார்க்கலாம். அதுதான் அதனுடைய சிறப்பு. நன்னூலுக்கு காண்டி உரை எழுதுகிறப்ப அப்படி அச்சில் வந்து ஒரு பிழை இருக்காதுங்கிறார். இத்தனைக்கு இன்னைக்கு மாதிரி இல்லைங்க, அன்னைக்கு இந்த ட்ரெடில் பிரிண்ட், அது ஒரு எழுத்தை மாற்றிட்டு இன்னொரு எழுத்து வைக்கிறதுக்கு என்ன பாடுவோம் தெரியுமா, படுவோம். இன்னைக்கு இந்த கணினிலாம் வந்த பிறகு என்ன நஷ்டம் தெரியுங்களா, நான் தமிழ் பேராசிரியாக ஒரு 75 பேருக்கு எம்ஃபில் பட்டம் என்னுடைய மேற்பார்வையில் என்கிட்ட அவங்க எம்ஃபில் பட்டம் வாங்கியிருக்கிறாங்க. ஒரு 12 பேர் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க, 4 பேர் பிஹெச்டி என்கிட்ட பண்ணிட்டு இருக்காங்க. இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இன்னைக்கு இந்த கணினி பதிப்புகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கணினியில் அடிக்கிறப்ப ஒரு இடத்துல ஒரு எழுத்து இருந்தால் அதே எழுத்தை திரும்ப எடுத்து பேஸ்ட் பண்ணுறாங்க. நஷ்டம் என்ன தெரியுமா, அந்த தப்பு 130 பக்கத்துலையும் வருது. 130 பக்கத்துலையும் இந்த தப்பை நான் கண்டுபிடிச்சேன். ஏன் தெரியுமா, அடித்தவர் கவனிக்கலன்னு இல்லை, அதை வாங்கி திருத்துறவரும் கவனிக்கலை. அப்போ எவ்வளவு நஷ்டம் பாருங்க. கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றி திருத்துவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, பிழை இருக்கக்கூடாது. அழகாக சொல்லுவாங்க, பிழை இருந்தால் அப்பளத்துக்கு நடுவில் கல் இருக்க மாதிரியாங்க. நீங்கள் அப்பளம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா, கட்டுக்குன்னு ஒரு கல் வரட்டும், முகம் எப்படி மாறி போகும் தெரியுமா. ஓமைகளை ரசிக்கவாது நமக்கு தெரியணுங்க. நல்ல ஓமைகள் வந்தால் அதை சொல். நான் இப்போ நான் ஒரு ஒரு சிரமப்படுறவங்களுக்கு தெரியுமா, மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்துலலாம் நான் இப்போ பேச போகிறப்ப சில பள்ளிகள் தவிர பல பள்ளிக்கூடங்களில் நான் சொல்கிற நகைச்சுவையை புரிஞ்சுக்கிறக்கூடிய குழந்தைகள் நம்ம தமிழ்நாட்டில் இல்லைங்க. அவங்க மொழி வேறையா இருக்கு. நான் இந்த நூற்றாண்டில் என் குழந்தைகளோட பேசுவதற்கான மொழியாக இல்லைன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம், மொழியை எங்கிட்டாவது கொண்டு கொடுக்க வேண்டாமா, செய்யணும் இல்லை. எளிமையான ஓமைகள் சொன்னால், உதாரணமாக ஸ்லேடை அப்படின்னா புரியல, பேசாமல் உட்காந்துருக்காங்க. வாத்தியார் சொல்கிறாரு, தெரியும் சொல்லு, தெரியும் சொல்லு அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு அவர் ஏதாவது கேள்வி கேட்டால் நீங்களா சொல்லுவீங்க அப்படிங்கிறா அவங்க. ஆமாம் ஆமாம் நீ பேசாம இரு அப்படின்ட்டார் அவர். ஒரு ஒப்பந்தம் தான் அவங்களுக்குள்ள, ஒரு வினாடிக்குள்ள புரியாமல் போயிருக்கு. அம்மா வந்தால் கதையில் ஜானகிராமன் ஒரு விஷயத்தை எழுதுவார். இந்த விடிய கால பொழுது எப்படி விடியுது அப்படின்னா, விடிய காலம் எந்திரிச்சு இந்த மார்கழி மாதம் இப்போ தான் முடிஞ்சது. அந்த அதிகாலையில் கற்களில் கோலம் போடுற போது புள்ளி வச்சு கோலம் போட்டு அந்த பெண்கள் அப்படி நிமிர்ற போது இருட்டாக இருந்த வானம் வெள்ளையாக மாறுறது. அவர் உதாரணம் சொல்லுவாருங்க, விபூதியை தண்ணியில் கரைச்சி இப்படி அடித்தோம்னா தண்ணியாக தான் தெரியுமா, ஒரு வினாடியில் அது வெள்ளையாக மாறுமா, அதுபோல் வானம் வெளுத்தது அப்படிம்பார். இதை நீங்கள் ஒரு நிமிஷம் அதை அனுபவிச்சு பார்த்தா தெரியும். ஒரு சின்ன உதாரணம், கதை படிச்சுட்டு வர்றப்ப ஒரு சந்தோஷம் இருக்கணும். இப்போ உதாரணமாக கேசரியா பொங்கலாக சாப்பிட்றப்போ ஒரு முந்திரி பருப்பு வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், இது நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ தான் கொஞ்சம் ஓரளவு சுவை விட பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த கல்யாண வீடுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இலை போட்டிருந்தாலும் நம்ம இலையை பார்த்துக்கிட்டே சாப்பிடுவாங்க. பழத்துக்குள்ள சில பேர் நீங்கள் எல்லாம் தான் வச்சுருப்பாங்க. ஒருத்தர் சாப்பிட்டு வெளியே வர்றப்ப என்கிட்ட கேட்டார், உங்களுக்கு வடை போட்டாங்களா அப்படின்னாரு. இல்லை என்ன எனக்கும் போடல, நல்ல வேலை அப்படின்னாரு. அவருக்கு என்ன கவலைன்னா, எனக்கு போட்டிருப்பாங்களோங்கிற கவலை தான் அவருக்கு. அதில் இன்னும் சில பேர் அந்த சாப்பிட்ற வேகத்தை பார்த்தீங்கன்னா நம்ம இலைக்கு வந்துடுவாங்களோன்னு நமக்கு பயமாக இருக்கும். இந்த எல்லை மீறிய பயங்கரவாதம் சொல்கிறாங்கல்ல, இங்கிருந்து அங்கே வரைக்கும் போயிட்டு போயிட்டு அப்படி வர்றது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறப்ப புத்தகத்தை வாங்கி சும்மா அப்படி பரட்டுறது. இந்த சில பேர் கடைசி பக்கத்தை படிக்க பார்த்தோன்னே எனக்கு உடனே அடிச்சு போடலாம் போல கோவம் வரும். எது கடைசி பக்கம் படிப்பானே, கொஞ்ச நேரத்தை செத்து போப்பறியா இல்லையே. இப்படி ரிவர்ஸில் யாருமே போக மாட்டோம், அங்கே இருந்தாலும் வருவோம். மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு விஷயத்தை ஒரு சந்தோஷமாக பொருள் புரியாமல் படித்த காலம் ஒன்று உண்டுங்க. 2ஆம் பாணிப்பட்டு போர் ஏன் நடந்ததுன்னு கேட்டார் வாத்தியார். 1ஆம் பாணிப்பட்டு போர் சரியாக நடக்கலன்னு இருக்காங்க. அவன் என்ன நினச்சா, அதை அட்டம்ப்ட் நினச்சிருந்துருக்கான். 2வது ரூபாய் அடிக்கிறாங்களா அது மாதிரி அட்டம்ப்ட் போட்டிருக்கு அப்படின்னு. ஒவ்வொரு முறையும் அந்த பாணிப்பட்டு என்கிற இடத்துல நடந்த போர் தான் அது. இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் சொல்கிறப்ப சொன்னார், அந்த பாணிப்பட்டு போரில் பாபர் இப்ராஹிம் லோடியை ஜெயிச்ச விஷயத்தை சொல்கிறப்ப 5000 வீரர்களை வைத்துக்கொண்டு 1,00,000 வீரர்களை ஜெயித்த அந்த பெருமைக்கு காரணம் என்னன்னு கேட்டால் பீரங்கி முதன் முதலில் பயன்படுத்தப்பட்டது பாணிப்பட்டு போரில் தானா. என்ன ஆச்சரியம்! இது நம்ம பள்ளிக்கூடத்தில் படித்தோமா? இல்லையே. நீங்கள் கிறிஸ்டிவ் வாத்தியார்த்தை எந்திரிச்சு ஏதாவது கேள்வி கேட்டுக்கீங்களா? வாத்தியார்த்தை என்னையும் கேள்வி கேட்டோம், சொல்லுங்க பார்ப்போம். நாங்கள் நடத்தி முடித்தோடனே ஒரு கேள்வி கேட்போம், எனி டவுட் அப்படிமோ? நோ டவுட். எல்லாம் புரிஞ்சாலும் நோ டவுட்டு, ஒரு மண்ணும் புரியலைனாலும் நோ டவுட்டு. அதில் சில பேர் முன்னாடி உட்காந்துருக்கவங்க, சார் ஒரு சந்தேகம், பின்னாடி சட்டையை பிடிச்சி உட்கார் உட்கார், அவரே ரத்தம் கக்கி சொல்லி கொடுத்துட்டு போகிறாரு, நீங்கள் போங்க சார், ஒன்றும் இல்லை. நல்லா கவனிங்க, ஆயுதங்களால் மட்டுமே அடிமையானோங்கிறான். எப்படி? அலெக்சாண்டர் இந்தியாவுக்குள்ளே வந்தபோது அவங்க கையில் கத்தி இருந்தது, நம்ம கையில் கத்தி இருந்தது. 1500 வருஷம் கழித்து வெள்ளக்காரன் படையெடுத்து வந்தபோது அவங்க கையில் பீரங்கி இருந்தது, அப்போவும் நம்ம கையில் கத்தி தான் இருந்தது. வெற்றிவேல் வீரவேல்னு போனால் டும்னு சுட்டுவிட்டாங்க நம்மளை. நம்மகிட்ட வீரம் குறைஞ்சி போச்சா? இல்லையே. ஆயுதம் மாறின கதைகள். வரலாறு படிக்கிறப்ப கூட மர்மம் மாதிரி இருக்கணும். நூலகங்களுக்கு போகிற போதெல்லாம் நான் நினைப்பேன், வாத்தியார் வேலை கிடைக்கலன்னா கட்டாயமாக ஒரு நூலகராக தான் போகணும்னு வச்சுருந்தேன். ஏன்னா எல்லா புத்தகத்தையும் ஓசியாக படிக்கலாம். யோசிச்சு பாருங்க, அது எவ்வளோ மகிழ்ச்சி. ஓசிங்கிறதுக்காக நான் சொல்லலைங்க, படிச்சுக்கிட்டே இருக்கலாம்ல. புத்தகத்துக்கு நடுவில் உட்காந்துருக்க மாதிரி ஒரு சந்தோஷம் உண்டா? பேரறிஞர் அண்ணாட்ட கேட்டாங்களாம் ஒருத்தர் ஃபோன் பண்ணி, உங்களை பார்க்க வரலாம்னு இருக்கேன், யார் இருக்காங்களா வீட்டில்ன்னு. ஆமாம் இருக்காங்க, ஒரு 4-5 பேர் இருக்காங்க அப்படின்னாதான் சொல்லியிருக்காரு. அவர் தயங்கி உள்ளே வந்தால் அவர் மாத்திரம் தான் உட்காந்துருக்காரு. என்ன ஒருத்தர் இங்கே காணோம்னு, ஏன் காணோம்ன்ற, இந்தா இளங்கோவடிகள், இந்தா திருவள்ளுவர், இந்தா பாரதிதாசன், இந்தா எல்லாரும் இருக்காங்க. எப்போதும் நம்மோடு இருக்கவங்க அவங்க தானுங்க. யோசிச்சு பாருங்க. ஒரு நான் இந்த புத்தகம் படிக்கிறப்ப சொல்கிறாங்கல்ல, எனக்கு சந்தை சச்சடிலாம் படிக்க முடியாது, அப்படியாக்கும் இப்படியாக்கும், அப்படி ஏசி ரூமாக இருக்கணும், இல்லாட்டி மொட்டை மாடியாக இருக்கணும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான்லாம் எப்படி புத்தகம் படிக்க வந்துருங்களா? மதுரையில் வந்து நான் சோழ வந்தான், எங்கள் சொந்த ஊர். அங்கே 25 கிலோமீட்டர் போனேன் நான் தினசரி. அது மாதிரியான ஒரு சாகச பயணம் உலகத்திலே கிடையாது. ஏன்னா திடீர்னு ஒரு பஸ்ஸை நோக்கி எல்லாரும் ஓடுனா அது எங்கள் ஊர் பஸ்ஸுன்னு அர்த்தம். அதில் ஏறி இறங்குற மாதிரியான ஒரு அனுபவம் இருக்கே, அதுவும் ஒரு காரணம் இல்லாமல் சில பேர் என்னை வைவாங்க. நான் வாங்கியிருக்கேன், நீங்களாம் அப்படி வாங்கியிருக்க முடியாது. உதாரணமாக எங்கள் ஊருக்கு போகிற பஸ்ஸு ஒரு 54, 68 அப்படின்னு ஏதாவது ஒரு நம்பர்னு வச்சுக்கங்களேன். வேறு ஊருக்கு போகிற பஸ்ஸில் நான் ஏறி உட்கார்ந்துருந்தேன்னா என்ன ஆகுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு நாள் பக்கத்தில் வேறு ஊருக்கு போகிறதுக்காக நான் வேறு நம்பரில் ஏறி உட்காந்துருக்கேன். எங்கள் ஊர் போகாது அந்த பஸ்ஸு, அதில் ஏறி உட்காந்துருக்கேன். எங்கள் ஊர் கிளவி 2 கிளவி வந்திருக்கு. அதுக்கு படிக்க தெரியாது, அறிவொளி கிளவி இல்லை, சாதா கிளவி. பஸ்ஸையும் பார்க்கல, யார் என்னையே பார்த்துருக்கு, நம்ம ஊருக்காரன் ஏறி உட்காந்துருச்சுங்க. வெத்தலை வாக்கு போட்டு 8 திசையும் துப்பிக்கிட்டு இருக்கு அப்படியே. கண்டக்டர் வந்தவொடனே கேட்குறாரு, எங்கே போகிறீங்க கிளவி கேட்குறாரு. 2 சோழவன் தான் அவர். சோழவன் தான், போகாது. போகாதா? அவனை ஏற்றிருக்க, என்னை காமிச்சு. அவர் சந்தடி சாக்கில், நான் எவனையும் ஏற்றுவேன். நல்ல வேலை அதுக்கு மேலே வையல். அவர் இறங்கு போகிறப்ப அந்த 2 கிழவி என்னை வஞ்சிட்டு போகுதுங்க. படிச்சிருக்கேன் பாரு, நம்பர் பார்த்து யாரும் தெரியல. இப்படி அனுபவம் உண்டா உங்களுக்குலாம்? கிடைக்குமா? அந்த பஸ்ஸில் கூட்டத்தில் நின்றுக்கிட்டு விழுந்துடாமல் இருக்கிறதுக்கு அந்த கம்பிக்குள்ள இப்படி கையை கொடுத்துக்கிட்டு, இந்த ஒரு 0 வாட் பல்பு ஃபூடு ஊதுனோம்னா அமர்ந்து போகும், அப்படிலாம் பல்பு இருக்குது. நீங்கள் சிஎஃப்எல்லாம் இப்போ இன்றைக்கி தானே சொல்கிறீங்க, அதெல்லாம் அப்போ. அந்த லைட்டுக்கிட்ட நான் படிச்சுட்டு போகிறேன் பார்த்தீங்களா ஒரு புத்தகம். அந்த புத்தகம் இந்த கூட்டத்தை, இந்த வேர்வையை, இந்த சங்கடத்தை என்னை மறக்க வச்சுக்கிட்டு ஞானரதத்தில் ஏறிய பாரதி மாதிரி சந்தோஷமாக போயிட்டு வருவேங்க. எவ்வளோ மகிழ்ச்சிங்கிறீங்க. டிக்கெட் எடுத்துருவேன், அதை மறந்துடாங்க. நீங்கள் வாட்டுக்க, ஓ அப்படித்தான் போயிட்டு வந்திருக்காரு போட்டிருக்கு. ஏன்னா அந்த கல்லூரியில் பெற்றோர் ஆசிரியர் சங்க கூட்டம் போடுவோம், ஒன்றுமே இருக்காது. அந்த பெற்றோர் அழுதுகிட்டே வருவாங்க. பிள்ளைய வந்த உடனே அந்த அம்மா என்ன சொல்லுன்னு தெரியுமா? என் பையன் அப்பாவி, பஸ்ஸில் ஓட்டு டிக்கெட் எடுக்க மாட்டான், அவன் என்ன அப்பாவி, அவன் அடப்பாவி, அவன் இப்படி. நேரத்தில் கூட படிக்கலாங்க. எந்த விஷயத்தை எது எடுத்தாலும் அழகா சொன்னார் தலைவர். இப்போ தொடங்குற போது சங்க இலக்கியம் படித்தா புது கவிதைக்கு வர்றதில்லை, புது கவிதையை படிக்கிறவங்க சங்க இலக்கியத்தை ஒரு மாதிரியாக பார்க்கறது அப்படிங்கிறது. ஆன்மீகம் பேசுகிறவங்க பகுத்தறிவாதி பக்கம் வரமாட்டாங்க. பகுத்தறிவாளர்கள் வந்து ஆன்மீகத்தை ஒரு மாதிரியாக வெறுப்பாக பார்ப்பாங்க. அறிவியலை பல பேர் வெறுத்தே விடுறாங்க. அப்படியே இருக்கணும். ஒரு பன்முக பார்வைங்க எது கண்டது கற்க பண்டிதன் ஆவான் அவன் தாங்க உண்மையானவன் என்ன கிடைக்குதோ அது அதுக்கான சந்தோஷம் வரணும் இல்லையா கவிதை கிடைக்குதா படிக்கணும் கதை கிடைக்குதா படிக்கணும் பாரதியை பற்றி எல்லாரும் அடிக்கடி கேள்விப்படுறோம்ல கவிதை சொல்றா எல்லாம் சொல்றோம் இல்லையா பாரதியினுடைய அந்த பதிவு இருக்கு பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கும் டைட்டானிக் படம் எடுத்து கோடிக்கணக்காக சம்பாரிச்சவங்கள பார்க்குறோம் மூணு முறையே நம்ம எடுக்கப்பட்டிருக்குங்கிறாங்க திரைத்துறையில் ஊமை படமாக இருந்த காலத்துலையும் பிளாக் அண்ட் ஒயிட்லையும் பிறகு கடைசியாக இப்போ சமீபத்தில் எடுக்கப்பட்டு அந்த படம் கோடிக்கணக்கான பணத்தை வசூல் பண்ணுச்சு அந்த அதில் இறந்து போனவங்களை வச்சு தான் அந்த கதை அந்த டைட்டானிக் கப்பல் மூழ்கிய செய்தியை பாரதி ஒருத்தந்தாங்க தமிழ்நாட்டில் பதிவு பண்ணான் தெரியுமா உங்களுக்கு அவனுடைய பத்திரிகையில் பதிவு பண்ணான் 1912ஆம் ஆண்டு இந்த உல்லாச பயணம் சென்ற கப்பல் அத்தனை பேரிடம் மூழ்கியதாக நாம் அறிகிறோம் அவர்களுக்கு நம்முடைய ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்னு சொன்னால் ஆங்கிலம் படித்திருந்த அறிவு உலகத்தையே கொண்டு கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை வச்சுருந்ததுங்க பதிவு இருக்கணும் இல்லையா இன்னும் அழகாக சொன்னால் சின்னச்சங்கரன் கதைன்னு 23 பக்கம்தாங்க 23 பக்கம்தான் அந்த 23 பக்க கதையை எனக்கு தெரிஞ்சு யாரும் குறும்படம் எடுத்திருக்காங்களான்னு தெரியல எடுத்திருக்கலாம் ஒரு என்னுடைய அறியாமையாக கூட இருக்கலாம் எடுக்கப்படலைன்னா அது குறும்படமாக எடுத்தால் அற்புதமாக இருக்குங்க பாரதி பதிவுகள் அது என்னமோ தெரியல அது கட்டுரைகளில் கதைகளில் இருக்குது விட்டுட்டாங்க அதாவது பாரதி மாதிரியான ஒரு நகைச்சுவையாளனை பார்க்க முடியாதுங்கிறதுக்கு அந்த 23 பக்கம் சின்னச்சங்கரன் கதை போதும் என்ன போடி என்ன கேலி கிண்டல் அடையப்பா அந்த வார்த்தைகளெல்லாம் நீங்கள் படிச்சிக்கணும் அது தமிழ் படித்த ஆட்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க ஏன் தெரியுமா இந்த தமிழ்வாதி ஆசிரியர்கள் அவர் சொன்னார் பாருங்க அப்படி கிண்டல் அடிச்சிருப்பா அவர் வேற வேலையே கிடையாது இவங்களுக்கு சித்திரகதி ரதபந்தம் கோமுத்திரி பந்தம் இதெல்லாம் என்னன்னா 4 வகையான கவிதைகளில் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆசுகவி மதுரகவி சித்திரகவி வித்தாரகவி அதில் சித்திரகவி என்பது ஒரு அற்புதமான வடிவம் திருஞானசம்பந்தர் எல்லா முயற்சியும் பண்ணியிருப்பார் அதான் ஆச்சரியம் தெரியுமா உங்களுக்கு நான் ஆராய்ச்சி பண்ணி பட்டம் வாங்கினது எல்லாம் தெரியுமா இலக்கணத்தில் யார் நம்புவீங்க இவர் பயங்கர ஜோக்கா பேசுறன்னு சொல்லக்கூடாது இலக்கணத்தில் தான் நான் ஆராய்ச்சி பண்ணேன் சோழவந்தானூர் அரசன் சண்முகனாருடைய தமிழ் படின்னு ஆராய்ச்சி பண்ணார் அந்த அரசன் வர யார் தெரியுங்களா பண்டிதமணி கதிரேச செட்டியாருக்கு தொல்காப்பியம் கற்றுக் கொடுத்தவர் வஉசிக்கு இலக்கணம் கற்றுக் கொடுத்தவர் அரசன் சண்முகனார் ரொம்ப பேருக்கு தெரியாது அந்த அரசன் சண்முகனார் மதுரையில் சேதுபதி மேல்நிலைப் பள்ளியில் 12 வருஷம் தமிழ் வாத்தியாராக இருந்தார் ஒரு நாள் தமிழ் பீரியடை குறைச்சி விட்டாங்க அவர் கோவப்பட்டு வேலையை ரிசைன் பண்ணாருங்க அப்படி அவர் அந்த ராஜினாமா பண்ணார்ல வேலையை அந்த இடத்துல பாரதி வந்து வேலை பார்த்தார் 4 மாதம் அதுதான் பெரிய ஆச்சரியம் பெரிய பெரிய சந்தோஷங்கள்ல இவங்களாம் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க அந்த இலக்கணத்தில் ஆராய்ச்சி பண்ணுறப்ப நான் பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் இருக்கு இல்லையா எனக்கு தான் அதனுடைய அருமை தெரியும் ஏன்னா இந்த நிறுத்த புள்ளின்னு சொல்கிறோம்ல புல் ஸ்டாப் சொல்கிறோம்ல நிறுத்தக்குறி அது இல்லாமலே 3 பக்கம் எழுத முடியும் அதில் எப்படி ஆஸ்துமா உள்ளவன் செத்து போவேன் அப்படி குப்புற விழுந்து படிக்கவே முடியாது அப்படியா நம்ம இதுகளை படிக்கணும் அதில் அதில் அந்த அரசன்மார் வந்து எல்லா வகையான கவியும் பாடக்கூடிய ஆற்றல் மிக்கவர் அதுக்கான மூல நூல் பூரா நான் எங்கே பிடிச்சேன் தெரியுங்களா திருஞானசம்பந்தருடைய தேவாரத்தில் பிடிச்சேன் ஏகபாத நூற்றந்தாதி சொல்லியிருப்பா ஒரே ஒரு வரி தான் எழுதியிருக்கணும் இன்றைக்கி நீங்கள் புதுக்கவிதையை புதுசாக நிறைய மேஜிக்கல் ரியலிசம்லாம் பேசுகிறோம் இல்லையா அதில் ஒரே ஒரு வரி தான் எழுதியிருப்பாங்க அதுக்கு 100 பொருள் சொல்லணும் ஏகபாத நூற்று அந்தாதி இது இந்த பாட்டு அதே மாதிரி சித்திரகவி இன்னும் ஒன்றும் இல்லை இப்படி இப்படி வச்சு ரெட்டனாக பந்தம் அப்படிமா மேலே கூடி எழுதி பாட்டு கீழே வரைக்கும் வாலில் வரும் இப்போ நீங்கள் இந்த தமிழர் திருநாள் அன்னைக்கு ஹாப்பி நியூ இயர்னு இங்கிலீஷில் எழுதுறோம்ல அது அதுதான் அது சித்திரகவி இந்த முறையெல்லாம் தமிழில் இருக்குது ஆசுகவின்னா ஸ்பான்டேனியஸ் ஓவர் ஃப்ளோ அப்படிமோ இல்லையா பாடணுன்னே பாடணும் தட்டி விட்ட உடனே பாடணும் அதே மாதிரி சித்திரகவி படம் போடணும் மதுரகவி இனிமையாக பாடணும் வித்தார கவிகளுக்கு பல்வேறு விளக்கங்கள் சொல்லுவாங்க நான் என்ன பார்த்தேன்னா பாட்டுக்குள்ளே பாட்டு வச்சுருப்பாங்க பூட்டு பாட்டு மாதிரி இப்போ நீங்கள் 1வது எழுத்து 3வது எழுத்து 5வது எழுத்து கூட்டினீங்கன்னா ஒரு பாட்டு வரும் 2வது எழுத்து 4வது எழுத்து 6வது எழுத்து சொன்னீங்கன்னா ஒரு பாட்டு வரும் ஆச்சரியமான வேலை பார்த்து வேலையற்றவங்க நீங்கள் சொல்லக்கூடாது அன்னைக்கு இத்தனை வேலையும் இருந்தது இதை பூரா அவர் வந்து எடுத்திருக்கிறார் இன்னொன்று பக்தியாக பார்க்குறப்ப என்ன செய்யறீங்களா பக்தியாக மட்டும் பார்த்துட்டு விட்டுறோம் அதில் வேறு ஒன்றும் இல்லை சிற்பியின் நரகம்னு நீங்கள் புதுமைப்பித்தருடைய ஒரு சிறுகதை படிச்சிருப்பீங்க படாத பாடுபட்டு அந்த சிற்பி அற்புதமான அந்த ஒரு சுவாமி சிலையை அம்மன் சிலையை பண்ணி வச்சா எல்லாரும் போய் கண்ணை மூடி கும்பிடுவாங்க. எப்படி இருக்கும் பாருங்க. இந்த வீட்டில் சாப்பிட்றப்ப சில பேர் அந்த அம்மா என்ன பண்ணி வச்சிருக்குன்னே தெரியாமல் ஃபோனில் பேசிக்கிட்டு பேப்பரை படிச்சுக்கிட்டே சாப்பிடுவாங்க தெரியுமா. ஒரு அம்மா பக்கத்து வீட்டுக்கார அம்மா கேட்டுச்சு அவங்க வீட்டுக்காரர் எதை விரும்பி சாப்பிடுவாருன்னு, அது எதை போட்டாலும் திங்கும். இப்படி ஒரு ஜென்மத்தை பார்த்துருக்குமா? பக்தியிலையுமே இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை அழகாக பார்க்கணும். வேற ஒன்றும் வேண்டாம். திருவையாற்று பதிகம் இருக்குது, ஐயாற்று பதிகம்னு அதுக்கு பேர். திருஞானசம்பந்தர் இத்திர முயற்சியில் இதுவும் பண்ணியிருக்காருங்கிறது சொல்கிறேன். அங்கே நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அவர் எப்போ 7ஆம் நூற்றாண்டு 1300 வருஷத்துக்கு முந்தினது. உள்ளே போனால் அது எப்படி இருக்குமா, அந்த ஊரில் ஒரு பக்கம் மேளம் வாசிச்சுட்டு இருப்பாங்களாம், ஒரு பக்கம் முழவு வாசிப்பாங்களாம், ஒரு பக்கம் இப்போ பரதநாட்டியம் நடந்துச்சுல்ல அது மாதிரி பரதநாட்டியம் நடக்குமா. இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால்னு மாணிக்க வாசகர் திருப்பள்ளி எழுச்சியில் சொல்கிற மாதிரி அந்த ஊருக்குள்ளே எல்லாம் நடக்குமா. இதை பார்க்குறப்ப முழவுன்னு ஒரு கருவி, உலகத்தில் 3 கருவியை ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. தோல் கருவி மத்தளம், காற்று கருவி புல்லாங்குழல் நாதஸ்வரம், கம்பி கருவி யாழ். சொல்கிறோம் இல்லையா வீணை யாழ், இது மூணுக்கும் சிறப்புலகத்தில் பேர் வச்ச ஆள் நம்ம ஆள் தாங்க. குழல் சிறப்புலகரம், யாழ் சிறப்புலகரம், முழவு இந்த சொல்லு திருஞானசம்பந்தர் சொல்கிற சொல்லு. அதெல்லாம் குழல் இனிது யாழ் இனிது என்பதை மக்கள் மழலை சொல் கேளாதவர். இந்த பாட்டை கொஞ்சம் தயவு செஞ்சு எல்லாரும் மனப்பாடம் பண்ணுங்க. ஏன்னா 3 லகரமும் வர்றது இந்த திருக்குறளில் தான். மறந்துடாதீங்க, 3 லகரம் வருது. அப்படியா அப்படின்னு கேட்கப்படாது, ஆச்சரியப்பட்டு. அது இப்படிப்பட்டா கூட பரவாயில்ல, 3 லகரம் இருக்கா சார் உங்க ஊரில், எப்படி என்ன செய்வீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் சொல்லுவாங்க லகரம் புரியுறதுக்காக. குண்டு லகரம் பள்ளி, பொது லகரம் பள்ளிக்கூடம். எப்படி வடமொழியிலையும் உண்டு தமிழ் மொழியிலும் உண்டு பொது லகரம், பொதுவானது காமன். சிறப்புலகரம் தமிழுக்கு மட்டுமே உரியது சிறப்புலகரம். என்ன அற்புதம் பாருங்க. இந்த 3ம் திருஞானசம்பந்தர் சொல்றாரு. அங்கே ஒரு பக்கம் முழவு வாசிக்கிறாங்களாம், பெண்கள் ஆடுறாங்களாம். அப்படி ஆடுற சத்தத்தை கேட்டு முழவு சத்தத்தை கேட்டு அங்கே இருக்க குரங்குகள்லாம் என்ன பண்ணுச்சா, விறுவிறுன்னு மரத்தில் ஏறி மழை வர்ற போதாக்குன்னு நினச்சி தும் 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 சத்தம் கேட்டுருக்கு. மழை வர போதாக்குன்னு நினச்சி இந்த இப்படி வச்சு இப்படி ஆகாயத்தை பார்க்குதாங்க. எங்கே மரத்து மேலே ஏறி உட்காந்து இப்படி வச்சு பார்க்குதான் மழை வருதான்னு. நம்ம பார்ப்போம் தெரியுமா, இந்த இப்படி பார்ப்போம்ல. நம்மளை மாதிரி குரங்கு பார்க்குதுன்னு சொல்லக்கூடாது, குரங்கு மாதிரி நம்ம பார்க்குறோம். ஏன்னா அதுதானே மூதாதையார். யோசிச்சு பாருங்க. அது நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் பாருங்கள், வேறு எந்த மிருகம் ரோட்டில் போனாலும் பேசாமல் இருப்போம். குரங்கு போனால் 1 நிமிஷம் நின்று பார்ப்போம் தெரியுமா. அந்த பழைய சொந்தக்காரனை பார்க்குற மாதிரி ஒரு அன்பு. சில பேர் அதுகிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு போவாங்க, உர் அப்படின்லாம் சொல்லுவான். இந்த குரங்குகள் இப்படி வச்சு இதை திருஞானசம்பந்தர் சொல்கிறாருங்க. எப்படி அழகாக சொல்கிறாருன்னா, அது பக்தி இருக்கணும்ல, இது மாத்திரம் சொன்னால் போதுமா? இந்த கடைசி நேரத்தில் இன்றைக்கி நம்ம சொல்கிறோம்ல, மரணம் எப்படி வரும்னு சொல்லி கேட்குறப்ப வாதம் சைத்தியம் பித்தம்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய கூட்டத்தில் சர் சி விராமன் உட்கார்ந்துருந்தாராம். அந்த பக்கம் ஒரு பொருளாதார மேதை, இந்த பக்கம் வந்து ஒரு மருத்துவர். பொருளாதார மேதை இருந்துச்சாராம், நான் யாரையுமே வறுமையில் சாக விட மாட்டேன் சத்தியம் இருக்காரு. மருத்துவர் வந்துருச்சார், நான் யாரையும் நோயில் சாக விட மாட்டேன். சர் சி விராமன் எந்திரிச்சு, நான் எப்படி சாக போகிறேன்னு பயமாக இருக்கு அப்படின்னு இருக்காரு. என்ன 2 பேரும் இப்படி சபதம் போட்டுவிட்டாங்க. எப்படியோ இந்த 2ல் தான் ஒருத்தன் சாகணும். எப்படி சாகிறது? வாதம்னா தெரியும், உடம்புல ஏற்படக்கூடிய இந்த கைகாலெலாம் எழுத்துக்கிறோம்னு சொல்லும் வாதம். பித்தம் தெரியும், பித்தம் தலைக்கு பித்தம் தெளிய மருந்தொன்று இருக்குதான்னு சொல்கிறான் இல்லையா, பித்தம். சைத்தியம்னா என்னென்னா சளி. இந்த தொண்டைக்கும் நெஞ்சுக்கும் கடைசி நேரத்தில் கற்கருன்னு இழுக்குமா. சில பேர் அது ஒரு மாதிரி பார்த்தோன்னு தந்தி கொடுத்துருவாங்க. சோபதம் அடைந்தார்னு எழுதுவாங்க, அவருக்கு கண்ணில் காட்டுவாங்க, இப்போ ரைட்டாக இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி அதுலேயே உயிர் போனாலும் போயிடும் அவருக்கு. இப்படி இழுக்கிற போது நமக்கு துணையாக நிற்பது எதுன்னா சிவபெருமானுடைய அந்த நாமம் தானா. அப்போ கோமா ஸ்டேஜுங்கிற விஷயத்த சொல்கிறாருங்க. 5 புலன் அடங்கிருமா. புலனைந்தும் பொறிகலங்க நெறிமையங்கி அறிவழிந்துட்டு ஐமேலுந்தி. ஐமேலுந்தினா இந்த சத்தம் கரக்கரங்கிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமருங்கோயில். வலம் வந்த மடவார்கள் நடமாட இப்போ நாட்டியம் ஆண்டாங்களே வலம் வந்த மடவார்கள் நடமாட முழவதிர சில சிலமந்தி அளமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாறை. என்ன அற்புதமான பாட்டு பாருங்க. பாட்டுக்கு நல்லா கவனிங்க. புலனைந்தும் பொறிகளங்க நெறிமையங்கி அறிவெளிந்திட்டு ஐமேலுந்தி அளமந்த போதாக அஞ்சல் என்றார் சிவாரமன் கோயில் வலம் வந்த மடவார்கள் நடமாட முழவதிர மலை என்று அஞ்சி சில மந்தி அளமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாறு. இதை கண்கலங்க உட்காந்து சொல்லுங்க பார்ப்போம். இதில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயத்தை நம்ம விட்டுட்டோமேங்க. அதான உண்மை. அதாவது எதாக இருந்தாலும் அழுகக்கூடாது. சில பேர் கோயிலுக்கு போன உடனே கோடு கத்திடுவாங்க. அப்படியே அழுது அவங்கள பார்த்தாலே சாமி கோவம் வரும். வந்தாட்டா திருப்பி அப்படின்னு சொல்லி சாமியை சந்தோஷமாக பார்க்கணுங்க. ஏன்னா அவரும் மகிழ்ச்சியாக தானே இருப்பார். எனக்கு தெரிஞ்சு இந்த சிவபெருமானுடைய முகமும் புத்தருடைய முகமும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஒரு வகையான குறுநகை இருக்கும். அதில் குடித்த பருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பு அப்படிமா. குமிழ் சிரிப்பு தாங்க அற்புதமான வார்த்தை. மோனலிசா ஓவியம் வேறு என்னங்கிறீங்க. அது அம்மா ஈனா சிரிக்குது இல்லை, சிரிக்க முயற்சி பண்ணுது. அது அழகாக இருக்கும். அதான் குமிழ் சிரிப்புனா சிரிப்பு அடக்கவும்ல. அதுதான் இப்போ நம்ம வீட்டில் சின்ன பையன் சொல்லியிருப்போம், இந்தா இன்னைக்கு எங்கள் மேனேஜர் வர்றாரு சிரிக்காத. அன்னைக்கு தான் வந்தது வேணாம். அங்கிட்டு போய் சிரிப்பேன், இங்கிட்டு போய் சிரிப்பேன், அப்படிமா அப்படிமா. சில பேர் நேரம் வந்து இவர் தானேப்பா அந்த லூசு மாமா அப்படின்னு கேட்பேன். இவர்லடா இவர் தான்ப்பா, எப்பா மறந்துட்டப்பான்னு. அவருக்கு எப்படி இருக்கும் பாருங்க. அப்போ நான் பரப்பட்டுப்பா இருங்க சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு. ஏன் நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ சில ஞாயிற்றுக்கிழமைகளில் சில கணவன்மார்கள் இன்னைக்கு நான் சமையல் பண்ணுறேன் அப்படின்னு ஏதாவது வீரப்பா பேசிட்டு அது ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா ஆண் சமைச்சேன்னா பெண் சமைச்சேன்னா ஒன்றும் பெருசு இல்லையே. லலபாகம் பீமபாகம் தானே சொல்கிறோம். அவங்க தானே பெருசாக சமைக்கிறாங்க. சில பேர் வேட்டியை வரைஞ்சி கட்டிட்டு போய் படாரன் மடிச்சு கட்டிட்டு சொல்லி முடிச்சோடனே போய் வெந்நீரை வெறுங்கையில் தூக்கி டம்முன்னு கீழே ஓட்டு அது மேலே ஒரு டான்ஸ் ஆடிடலாம். அந்த அம்மாவுக்கு சிரிப்பு தாங்க முடியாது. சிரிச்சா கொண்டு ஆடி படாருன்னு திரும்பி இப்படி கண்ணத்தை செவத்து பக்கம் திரும்பி இப்படி பிடிச்சிக்கிடுவாங்க முகத்தை. அப்போ முகத்தை பார்த்தீங்கன்னு வைங்களேன் அழகாக இருக்குங்க. அழகாக இருந்தா இல்லை என்ன அழகாக இருந்தால் அழகாக இருக்குன்னு சொன்னேன். இதில் ஏதோ உள்ளருக்கு நீங்கள் நானாக அப்பாவியாக பேசிகிட்டு இருக்கேன். நீங்களா ஒவ்வொன்று கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி சிரிக்கிறீங்க. அதை யார் சொன்னாதுங்களா? குனித்த பருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்புன்னாங்க. கண்ணால் நகுபவள் பேர் கண்ணகின்னாருங்க ஒருத்தர். அதுக்கு ஒரே எழுதுகிற போது கண்ணு சிரிக்கணுமா. குழந்தைய பார்த்துருக்கீங்களா? சிரிக்கிறப்ப கண்ணு முகம்லாம் சேர்ந்து சிரிக்குங்க. சில பேர் வஞ்சகமாக சிரிப்பான். என்ன சிரிப்புன்னு சொல்லுவார்ல, இது சதிகாரர்களின் சாகச சிரிப்பு, இது அடங்கி நடப்பவன் அசட்டு சிரிப்பு. வரிசையாக சொல்லி சிரித்து காட்டுவார். கடைசியாக அது சங்கீத சிரிப்பு. அது மருதகாசி பாட்டு தான். ராஜாராணின்னு ஒரு படம். பாதையில் போகும் பெண்களை பார்த்து சிரிப்பதும் ஒரு வகை சிரிப்பு, அதன் பலனாய் உடனே பரிசாய் கிடைக்கும் காதறிந்த பல செருப்பு அப்படிம்பாரு. அது பாட்டு முடிஞ்ச உடனே ஒரு 2 நிமிஷம் என்எஸ் கிருஷ்ணனும் டிஎம் மதுரமோ குலதெய்வ ராஜகோபால்னு ஒரு நடிகருங்க 3 பேரும் சிரிப்பாங்க. நீங்கள் அந்த கேசட்டை போட்டு பாருங்களேன். எப்படி சிரிப்பு அடக்கினாலும் சிரிப்பு வந்துருங்க. என்ன சந்தோஷம். இதெல்லாம் நம்ம எங்கே போய் பார்க்க போகிறோம்? நாம் சங்க இலக்கியங்களில் பார்க்குற மாதிரி, நீதி இலக்கியங்களில் பார்க்குற மாதிரி, பக்தி இலக்கியங்களில் பார்க்குற மாதிரி பேர் தெரியாத ஆசிரியர்கள் பல பேருங்க. பேரே திருஞான சம்பந்தருடைய வருகைக்கு பிறகு தான் கீழே இப்படிக்கு ஞான சம்பந்தர்னு போட்டாருங்க. 10ஆவது பாட்டிலே 11ஆவது பாட்டிலே போடுவார். அதுக்கு முதல்ல சங்க இலக்கியத்தில் பல புலவர்கள் பேரே தெரியலைங்க. உண்மையிலே பெரிய கஷ்டம். ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லை, யாயும் யாயும் யாராகிறோங்கிற அற்புதமான பாட்டுக்குள்ள அதை எழுதின புலவர் பேர் தெரியாதுங்க. செம்புல பெயல் நீரார்னு போட்டிருக்கு. இப்படி ஒரு பேர் வைப்பாங்களே யாராவது. அந்த பாட்டு வரியை தூக்கி போட்டு விட்டாங்க. அணிலாடு முன்றிலர் ஒருத்தர் பேர். இதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள முக்கு திரும்பி போயிடுவார் அவர். பேர் இல்லாமல் இருந்துச்சு. பேர் இல்லாதனால நமக்கு நஷ்டம் என்ன தெரியுமா? நந்திக்கிழம்பகம் என்று ஒரு அற்புதமான நூலுங்க. அதை எழுதுறது யாருன்னு யாருக்குமே தெரியல. காடவராயர்னு ஜெகசிப்பியன் மட்டும் ஒரு கதையில் எழுதியிருப்பார். அதுக்கு என்ன ஆதாரங்கள் நமக்கு சரியாக தெரியல. ஏன்னா அதுக்கு அடியில் இந்த பாட்டில் இல்லை. அந்த பாட்டில் மாதிரி அந்த அது என்னன்னு கேட்டிங்கன்னா அது இத்தனைக்கும் அதை பாடக்கூடாதுன்னு பாங்க. ஏன்னா அறம்னு இன்னைக்கு ஜெயமோகன் ஒரு கதை எழுதியிருக்கிறாரு, ஒரு தொகுப்பு. அந்த அறம்ங்கிற அந்த விஷயத்தை அறம்பாடுதலுக்கான பாட்டு அந்த அந்த நூல் முழுக்கவே அதாங்க. அவன் சொல்கிறான், அந்த பல்லவ மன்னன் இதை அரங்கேற்றம் பண்ண மாட்டேன், பண்ணுனா நீ இறந்து போவ, நாம் போனாலும் தமிழுக்கு ஒரு நூல் கிடைக்கும் பாடு அப்படின்னா. அவன் தானேங்க பெரிய ஆளு. அதான் உண்மையும் கூட. நந்திவர்மன் காதலி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதனுடைய விஷயம் தெரியும். ஆனால் இதில் என்ன சிறப்பு தெரியுங்களா? இது வீர நூல், சோக நூல் தானே. இதில ஒரு அற்புதமான நகைச்சுவை இருக்குங்க. வில்லிபுத்திராருடைய பாரதமெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கதையாக கதையாக மகாபாரதத்தில் படிக்கிறோம். சகுனி இப்படி புருவத்தை திருகிறார், சந்தோஷப்பட்டு வந்துடுறோம்ல. பாட்டு எப்படி இருக்குன்னு தெரியுமா? அதில் இருக்கக்கூடிய பாட்டை ரசிக்கிற தன்மை இன்றைக்கி தெரியணுங்க. ஒரு நாள் நானும் ஒரு கமலஹாசன் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். நான் வில்லி பாரதத்துலேருந்து ஒரு பாட்டு எடுத்து சொன்னேன். வில்லி பாரதத்துலேருந்து ஒரு பாட்டு. சிலருக்கு தாய்மாமன்கள் இருப்பாங்க. தாய்மாமன்னா அம்மா கூட பிறந்தவங்க, அங்கிள் அப்படி வச்சுக்கிறோமா? சரி, முந்தியெல்லாம் பிள்ளையை போய் கதவை திறந்தா ஒரு பெரியவர் வந்தால் ஒரு தாத்தா வந்திருக்காரு, ஒரு 40 வயசுக்காரர் வந்தால் ஒரு மாமா வந்திருக்காரு, ஒரு 25 வயசு பையன் வந்தால் ஒரு அண்ணன் வந்திருக்காரு, ஒரு 10 வயசு பையன் வந்தால் ஒரு தம்பி வந்திருக்காங்க. தாத்தா, மாமா, அண்ணன், தம்பி, இத்தனை வார்த்தையும் போச்சேங்க. பிள்ளை கதவை திறந்தோடனே ஒரு அங்கிள் நிற்கிறாரு அப்படிங்குது. அம்மா ஓடியார், ஏ உங்கள் அப்பாடா ஊருக்கு போயிட்டு வராரு அப்படின்னு. ஆசை முகம் மறந்து போச்சே, இதை யாரிடம் சொல்வேனடி தோழி நான் பாரதி. பாட்டை கேட்டு பார்க்கணுங்க, ரசிக்கணும். எங்கள் பேராசிரியர் ஒருத்தர் பாரதியினுடைய பாஞ்சாலி சபதம் மட்டும் இல்லை, கண்ணன் பாட்டு வச்சுக்கிட்டு அந்த கண்ணன் பாட்டை அவர் பாடி காட்டினார் பார்த்தீங்களா. எனக்கு புஸ்தகத்தில் ஞாபகம் இல்லைங்க, அந்த குரல் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. 30 வருஷத்துக்கு முந்தி நான் சொல்கிறது, 30 வருஷத்துக்கு கூடவே இருக்கும். அதுவும் அந்த கண்ணன் பாட்டில் கண்ணன் மணலையை தங்கமே தங்கம் கண்டு வர வேணுமடி தங்கமே தங்கம்னு ஒரு பாட்டு இருக்கும். அது என்ன தெரியுங்களா, காதலிச்சவன் போயிட்டான், அவனை காணோம், தேடணும், தோழி அனுப்புறா, தூது விடுறா, கண்ணன் மனநிலையை தங்க கண்ண கிருஷ்ணபரமாத்மா கண்ணன் மனநிலையை தங்கமே தங்கம் கண்டு வர வேணுமடி தங்கம் சொல்லிட்டு ஒழுங்காக போய் என்னை கல்யாணம் பண்ணுறானா இல்லையான்னு கேட்டு வா. பண்ணலேன்னு சொன்னான். அவன் என் கூட உட்காந்து பேசினால அதெல்லாம் கையில் வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம சொல்கிறோம்ல, சிம்பிளாக வீடியோ எடுத்து வச்சுருக்கோம்ல. அவர் சொல்கிற ஆற்றங்கரை அதனில் முன்னமொரு நாள் என்னை அழைத்து தனியிடத்து பேசியதெல்லாம் கூற்று நகர்முரசு கொண்டு சாத்துவேன் என்று சொல்லி வெறிவாயிடு தங்கமே தங்கம். அன்றைக்கி கையை பிடிச்சிட்டு உளர் உளர் உளர்னார்ல, அதுக்கப்புறம் சொல்லிவிடுவேன். இந்த பாட்டை அவர் சொல்ல 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 கேட்டிருக்கேன் பாருங்க. அடே அப்பா, பாட்டை சொல்ல சொல்லி கேட்கணும், வாசிக்க சொல்லி கேட்கணும். மௌனமாக படிப்பது சிலது, படிக்க சொல்லி கேட்கணும். வில்லி பாரதத்தில் நான் அந்த பாட்டை சொல்கிறேன். தாய்மாமன் சில பேருக்கு இருப்பாங்க, சில பேருக்கு இருந்தும் இல்லாமல் இருப்பாங்க. சண்டை வந்து ஏதாவது போயிருக்கும். கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தாய்மாமன் இருந்தான், ஆனால் இல்லை கம்சன். ஏன்னா அவன் இவனை கொள்றதுக்குன்னே இருக்கான். அவன் இதை ஒரு பாட்டில் சொல்கிறார். மாதுளனாக்கியும் ஏதுலனாக்கிய கஞ்சன் நஞ்சன் வரவிட்டு. மாதுளன்னா யாரு? தாய்மாமன். இது நீங்கள் எங்கே பார்க்கலாம் தெரியுங்களா? மூராக வையங்கார், ராராக வையங்கார் 2 பேருங்க. அவங்க வந்து உறவுக்கு பக்காரவங்க. என் மாதுலர் அப்படின்னு எழுதுவாருங்க. அந்த வார்த்தைகள்லாம் இன்றைக்கி பயன்பாடு கூட இல்லாமல் போச்சே. என்ன செய்வீங்க? மொழி இன்னொரு மொழியை திங்கிறப்பத்தாம அங்கே நமக்கு பயமாக இருக்குது. மாதுள நாகியும் ஏதுல நாகிய கஞ்சன் நஞ்சன் வரவிட்டு கம்சன் சொல்லிட்டு அந்த பாட்டை எப்படி முடிப்பாங்கன்னா, வைணவத்தில் ஒரு வழக்கம் உண்டு, இந்த 12 திருநாமங்களும் வர்ற மாதிரி சொல்லணும்னு எல்லாருக்கும் எப்போ ஆசை உண்டாம். ராமானுஜருடைய அந்த வரலாறு நீங்கள் படிச்சிங்கன்னா, பீஸ்ரீ எழுதின ராமாயணம் படிங்க. இது ராமானுஜரை பற்றி படிங்க. பீஸ்ரீ எழுதின சித்தர் ராமாயணம் எழுதியிருக்கார் அவர். பீஸ்ரீ எழுதின ராமானுஜருடைய வரலாறு, அதான் சாகித்ய அகாடமி விருதுன்னு நினைக்கிறேன் அவருக்கு. அதில் நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த 12 திருநாமங்களை சொல்கிறது இருக்குது பார்த்தீங்களா. ஒரு முறை அவர் வந்து நவதிருப்பதியை நோக்கி வர்றார் ராமானுஜர். அப்போ அந்த சலவை தொழிலாளி தன்னுடைய பிள்ளைகளோடு வந்து அவருக்கு அந்த ஆடையெல்லாம் துவச்சி கொடுத்துட்டு அந்த பிள்ளைகளுக்கு பேர் 12 திருநாமத்தில் வச்சுருக்கான். கோவிந்தா, கோபாலா, வரிசையா, மதுசூதனா. ராமானுஜர் கண்ணில் கண்ணீர் வந்துச்சாங்க. என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த பிறவியில் இவர் பெற்றிருக்க வாய்ப்பு நாம் பெறலையே. 12 பிள்ளை பத்து 12 திருநாமத்தை வச்சு எந்நேரமும் அந்த கண்ணனுடைய பேரை சொல்லிட்டு இருக்கிற வாய்ப்பு எனக்கு இந்த துறவு வாழ்க்கையால் போனதேன்னு நினச்சாராம். அவர் துறவிதான் இருந்தாலும் ஒரு ஏக்கத்தை பாருங்க. இந்த பாட்டில் மாதுளனாகி மேதுலனாகிய கஞ்சன் நஞ்சன் வரவிட்டு பாட்டில் முடிப்பார் பாருங்க. மாதவ யாதவ கேசவ வாசவ மாயா ஆயா மதுசூதா பாட்டு முடிப்பார் வில்லிபுத்திரார். மாதவ யாதவ கேசவ வாசவ மாயா ஆயா மதுசூதா டக்குன்னு பிடிச்சாருங்க கமலஹாசன். இந்த மாயா ஆயா திருப்பி சொல்லுங்க அப்படின்னாரு. இந்த மாயா ஆயா சொல்ல பாருங்க, அதை அப்படியே எடுத்து விஸ்வரூபத்தில் அந்த பாட்டில் வச்சிருப்பார். பார்த்துருக்கீங்களா? இந்த உன்னை காணாதன்னு அந்த பாட்டு வரும்ல, அதில் மாயா ஆயாங்கிற சொல்லு அதிலிருந்து எடுத்தது. பழசுன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அது புதுசாகுங்க. ஏன் சிவாஜி படம் வந்தபோது சுஜாதா அவர்கள் தான் வசனம் எழுதியிருந்தார். அதுறதில்ல அப்படின்னு அந்த சொல்லு தமிழ்நாட்டில் எல்லாரும் சொன்னோம். நான் ஒரு நாள் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கப்போ கேட்டேன், எனக்கு வந்து சுஜாதா வந்து தந்தையார் மாதிரி நான் அவரை கருதுவேன், அப்படியானவர். எப்போ போனாலும் நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். நான் போயிட்டு வந்தால் அடுத்த வாரமே ஆனந்தவுடன் எழுதுவார். பேராசிரியர் வந்திருந்தார், ஒரு பழைய புஸ்தகம் வந்திருந்தார். பழைய புஸ்தம்னா எப்படி பழைய புஸ்தம் தெரியுமா, அதட்டினா கூட கிழிஞ்சு போகும் அப்படின்னு பாரு, நான் கிழிஞ்சிருமா. அந்த புஸ்தகத்தை நான் கொண்டு போய் கொடுப்பேன். மூன்று பிள்ளைகள்னு ஒரு புஸ்தகம் கொண்டு கொடுத்தேன். 1890 வந்த பர்மக்கதை, நடேச சாஸ்திரியோ யாரோ நினைக்கிறேன், அதெல்லாம் மீண்டும் பதிப்பு போட்டிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. அந்த புஸ்தகம் கொண்டு கொடுப்பேன். அவர்கிட்ட நான் கேட்டேன், இந்த அதிருதில்லைங்கிற வார்த்தை திருப்பாவையில் வருதில்லை அப்படின்னு கேட்டேன். ஆழிமலைக்கண்ணா ஒன்று நீ கேட்கிறவேல் ஆழியில் புக்கு முகர்ந்து கொண்டு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மிகரித்து பாழியாம் நின்ற பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வளம்புரி போல் நின்று அதிர்ந்து. இந்த சொல் அங்கே இருக்குல்லன்னு உடனே அவர் சொல்கிறார், இருக்கட்டுமே நம்ம சொத்து தானே அப்படின்னாரு. எவ்வளோ சந்தோஷம் தெரியுங்களா, அப்பா பொருளை எடுத்துக்கிற மாதிரி தாத்தா பொருளை எடுத்துக்கிற மாதிரி நம்ம சொத்து. எப்போவுமே நம்ம மேல்நாட்டு இலக்கியங்களை மட்டுமே தானங்க உதாரணம் சொல்கிறோம். சொல்லட்டும், வேணான்னு சொல்லலை. என்றார் ரிச்சர்ட்ஸ், என்றார் எலியட்ஸ், என்றார் பீச், இப்படி தான் சொல்கிறோம். என்றார் முனியாண்டின்னு சொல்கிறோமா, போங்க முனியாண்டி கறிக்கடை வச்சுருக்காருன்ற ஒரே வார்த்தையில். ஏன் வச்சுருந்தா அவர் நல்லது சொல்ல மாட்டாரா? எத்தனை எத்தனை அரிய விஷயங்கள் இருக்குது. 1330 குரட்பாவையும் அப்படியே சுருக்கி தர முடியுமான்னு கேட்டால் அவை ஒரு பாட்டில் தந்ததாக வரலாற்றில் படிப்பீங்க. நீங்கள் ஒரே பாட்டில் சொல்லுவா, ஈதல் அறம். இதுவரை நீங்கள் கேட்ட செய்திகளின் சாரம்பம்ல 1330 சொல்கிறாங்க. ஈதல் அறம், கொடுப்பதற்கு பேர் தான் என்ன, அறம், அறத்துப்பால். தீவினை விட்டு ஈட்டல் பொருள். பொருள் ஈற்றப்ப என்ன செய்யணும், தீவினை விட்டு ஈட்டணும். காதலர் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பட்டது இன்பம். பரணன் இணைந்து இம்மூன்றையும் விடுவது பேரின்ப வீடு. முடிஞ்சு வச்சு பாட்டு. திருக்குறள் முழுவதையும் அப்படியே கொண்டு கொடுக்கணும். ஒரு வரி பாட்டு, 2 வரி பாட்டு, 4 வரி பாட்டு, எப்படி எப்படியான விஷயங்கள். இன்னைக்கு கடித எழுதுகிற முறையை பற்றி நம்ம சொல்கிறோமே, சீட்டுக்கவின்னு ஒன்று இருந்ததுங்க. சீட்டுக்கவின்னா பாரதியினுடைய சீட்டுக்கவி நீங்கள் படிக்கலாம். இந்த பிள்ளைகளுக்கு யாருக்காவது கடிதம் எழுத சொல்கிறோம்ல, கடிதம் எழுதுகிற முறையை இந்த பொங்கல் வந்தபோது எனக்கு என்ன தெரியுமா வேதனை, எல்லாம் இருக்கட்டுங்க, பட்டிமன்றம்லாம் பேசிவிட்டோம், அதெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை. இந்த பொங்கல் வாழ்த்து வருந்துறீங்களா, தபால்காரர் கொண்டு வருவாரே, அந்த சந்தோஷம் போச்சேங்க நமக்கு. அதில் ஜிகினாலாம் ஒட்டி அதை பிரிக்கிறதுக்குள்ள ஒரு சந்தோஷம். அது நமக்கு பிடிச்ச அந்த பொங்கல் வாழ்த்தை வாங்குறத காட்டலாம். நம்ம யாருக்கு அனுப்புகிறோமோ அவங்களுக்கு பிடிச்ச கார்டு வாங்கி அனுப்புவோம் தெரியுமா, அதில் தானேங்க இன்பமே இருக்கும். அது எவ்வளோ பெரிய சந்தோஷம். ஏன் அதில் எத்தனை கவிதைகள் வந்துச்சுங்க. பொங்கல் அன்னைக்கு எழுதிப்போம், புதுப்பானை புதுப்பொங்கல் அப்படி இப்படின்னு எழுதுவோமே. சீட்டுக்கவி என்கின்ற ஒரு அருமையான இலக்கியம் காண போச்சுங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். தூதுன்னு ஒரு இலக்கியம் இருந்துச்சு தமிழில். ஒரு தூதனை எப்படி அனுப்பணும், பேச வந்த தூத செல் அரித்த போலை செல்லுமோ, இந்த பாட்டை ஆரம்பிக்கும். அப்படி தூது அனுப்புகிறப்ப எப்படி அனுப்பணும், சீட்டுக்கவி எப்படி அனுப்பணும். முதல்ல ஃப்ரம் அட்ரஸ் போடணுமா, எப்படி நம்ம யார் அப்படின்னு. ஒரு சீட்டுக்கவி ஒன்று, கற்பனை பிறப்பிடம் கவிமகள் இருப்பிடம் கலைமகள் இருப்பிடம், கற்பனை பிறப்பிடம் கலைமகள் இருப்பிடம் கவிமாறி பொழியும் மேகம். தன்னை பற்றி சொல்கிறாரு. எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி டிடிஜி டிஜிபின்னு போட்டு வச்சுருப்போம்ல, இது எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தை, கற்பனை பிறப்பிடம் கலைமகள் இருப்பிடம் கவிமாறி பொழியும் மேகம் சொல் விற்பனை விளையும் மதுரை களஞ்சியம் தோன்று கற்பூரதியம் சுகிருதகிர அவதானி சரவண பெருமாள். அவர் பேர் போட்டு, நான் தான் உனக்கு எழுதி எழுதுறேன். யாருக்கு எழுதுறேன், அந்த அரசனுடைய பேர் போட்டு, ஜமீன்தாருடைய பேர் போட்டு. அவருடைய புகழ் என்ன, வில்லுக்கு அரிச்சனன் சொல்லுக்கு அரிச்சந்திரன் வெற்றிக்கு விக்கிரமன். அப்படிப்பட்ட உனக்கு நான் கடிதம் எழுதியிருக்கிறேன், நான் அனுப்புகிறேன், நீ எனக்கு பொருள் கொடு. எவ்வளவு அழகான ஒரு இலக்கியம், என்ன அருமையாக இருக்கு. காதலை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பல தனிப்பாடல் இருக்கு பாருங்க, காணா போச்சுங்க. தனிப்பாடல் திரட்டுகள் வந்து நான் இப்போ போன உடனே இங்கே ஒவ்வொரு பழைய புத்தகமாக பார்த்துட்டே வந்தேன். நான் ஒரு 100 வருஷத்துக்கு முந்தின பதிப்புகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, எப்படி போட்டு அந்த அச்சிட்டு என்ன அழகாக வச்சுருப்பாங்க. தனிப்பாடல் திரட்டி எப்பயாவது நேரம் இருந்தால் படிங்க, நேரம் இருந்தால் படிங்க, நேரம் இருந்தால் படிங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா படிங்கன்னு சொல்ல முடியல என்னால். படித்து என்னங்க செய்ய போகிறோம்னு கேட்காதீங்க. பொருள் தேடுதல் என்பது வாழ்க்கை. குற்றக்குடி அடிகளார் ரொம்ப அழகாக சொல்லுவார், வாழ்க்கைக்கு பொருள் வேண்டும் வாழ்வதிலும் பொருள் வேண்டும் அப்படிம்பார். ஏதாவது ஒரு பொருள் இருக்கணும்ல வாழ்க்கையில். காதலை பற்றி சொல்கிற போதும், மழையை பற்றி பேசுகிற போதும், மாலை நேரத்தை வர்ணிக்கிற போதும் மணிமேகலை என்ற ஒரு காப்பியத்தில் மாலை நேரம் எப்படி இருட்டுதுங்கிறத ஒன்று சொல்லுவாங்க. இருட்டு வர்றதை சொல்கிறது, காலை புலர்றது திருப்பள்ளி எழுச்சி, மாலை வர்றதை எப்படி சொல்கிறது? மாலை மயங்குகின்ற நேரம்னு ஒரு பாட்டு, மரகதம்னு ஒரு படம் அந்த காலத்தில். நீங்கள் அந்த காலத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு சினிமாவுக்கு 2 பேர் வச்சுருப்பாங்க, கருங்குயில் குன்றத்து கொலை வழக்கு அல்லது மரகதம். அதில் தான் இந்த பாட்டு இருக்குது, எது குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவேன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, சந்திரபாபு பாட்டு. அந்த பாட்டு அந்த படத்தில் தான், மரகதம்னு ஒரு படம். மாலை மயங்குகின்ற நேரம்னு ஒரு அற்புதமான பாட்டுக்கு பத்மினி அவர்கள் நாட்டியம் ஆடுவாங்க. மாலையை பற்றி, மாலையும் இரவும் சந்திக்கும் இடத்தில் மயங்கிய ஒளியினை போலே, கண்ணாசர் எழுதுவார் பாசம்னு ஒரு படத்தில். மாலை நேரத்தை அப்படி வர்ணிப்பாங்க எல்லாரும். அந்த மாலை எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தில் கலித்தொகைன்னு ஒரு நூல் இருக்குங்க, 10 பாட்டு 8 தொகையில். 8 தொகையில் அகநூல் பற்றி சொல்வது கலித்தொகை. அதில் ஒரு பாட்டு இருக்குது, எப்படின்னா ஒரு அரசன் இறந்து போய் இன்னொரு அரசன் அந்த இடத்துக்கு வர்றதுக்குள்ள அந்த ராஜ்யம் எப்படி இருக்குங்கிற விஷயத்த குழப்பமாக இருக்குமா. சில பேர் மத்தியானம் தூங்கி எழுந்திரிச்சு பல்வலைக்கு போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? காலையில் விடிஞ்சிருச்சாக்கு நினச்சி அதை ரொம்ப அற்புதமாக சொல்லுவார். குடைநிழல் ஆண்டார்க்கும் ஆழிய வருவார்க்கும் இடை நின்ற காலம் போல் இருந்ததந்த மருண்மாலை அப்படிம்பார் கலித்தொகையில். மணிமேகலையில் சொல்கிற ஒரு உதாரணம், இந்த முடிக்க போகிறேன் அவ்வளோதான், ஏன்னா டைம் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே பேசுகிறதுக்கு முதல்ல நான் நேரம் கேட்டுக்கிருவேன், எவ்வளோ நேரம் பேசணும்னு. ஏன்னா ஒரு ஊரில் நான் கேட்டேன் எவ்வளோ நேரம் பேசணும்னு, அந்த பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் ஓடி வந்து கையை பிடிச்சிக்கிட்டார், இப்படி நீங்கள் கேட்கவே கூடாது, இது உங்கள் ஊர், எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்கள் பேசுங்க, நாங்கள் போயிடுவோம் அப்படின்னாரு. ஏன்னா எங்களுக்கு வேலை இருக்கு இல்லையா? அப்போ நான் என்ன வேலையை ஏற்றப்பட்டேன், ஊர் ஊராக போய் பேசிக்கிட்டு இருக்கேன். இரவு நேரம் எப்படி வருதுங்கிறத அந்த மணிமேகலை காப்பியத்தில் சொல்கிறது இருக்கு இல்லையா? அடையாப்பா, இன்னைக்கு பொருந்துமான சில இலக்கியங்கள் நீங்கள் கேட்டால் என்றைக்கும் பொருந்துறதாங்க செவ்வியல் இலக்கியங்கள். கிளாசிசம் அப்படின்னு சொல்கிற போது, கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கான தன்மை என்ன தெரியுங்களா? அது எப்போ பொறுத்துனாலும் பொருந்தி வரணும். பூம்புகார் நகரத்துக்குள்ளே இரவு வருதான். எப்படி வருதான்? மெல்ல மெல்ல மெல்ல, எல்லா இடத்துலையும் அப்படி தான் வரும், மெல்ல வருதான். அது எப்படி வருதுன்னு சொல்கிறான் ஒரு உதாரணம். போரிலே கணவன் இறந்து போக ஆதரவற்ற அந்த பெண்மணி தன்னுடைய சகோதரன் வீட்டுக்கு வந்து தஞ்சம் புகுவதைப் போல புகார் நகரத்துக்குள் இருளானது புகுந்தது அப்படிங்கிறாங்க. என்ன அப்போ இதை எப்படி உணர்வீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஏன் மகாபாரதம் இன்னைக்கு பொருந்துமான்னு என்கிட்ட சுஜாதா ஒரு நான் கேட்டார். நான் ஒரு உதாரணம் சொன்னேன், பகதத்தன்னு ஒருத்தன், நீங்கள் மகாபாரத கதையில் பார்த்துருப்பீங்க, நரை திரை மூப்புன்னு கேள்விப்படுறீங்கல்ல, அதில் நரைன்னா தெரியும் வெள்ள முடி, அது ரொம்ப பெருசாக பார்க்க முடியாது இப்பெல்லாம். நரை திரைன்னா என்ன அப்படின்னா, இந்த தோல் வந்து சுருங்கி தொங்குமாங்க 100 வயசுக்கு மேலே. அந்த பகதத்தனுக்கு என்னென்னா, அவன் 100 வயசுக்கு மேலே வாழ்ந்துருப்பான் போல் இருக்கு, கண்ணு பட்டை வந்து கண்ணை மறைக்குமா. அவன் அந்த பட்டையை ஏற்றி இப்படி இருக்க கட்டியிருப்பானான். அவன் ஒரு யானை வச்சிருக்கிறான், அந்த யானை அவன் சொன்னபடிலாம் கேட்குமா. யானை மொழி அப்படின்னு தனியாக உண்டான். இப்போ கும்கியில் கேட்டுறாங்கல்ல, இது வந்து சீவக சிந்தாமணியில் இருக்குங்க. யானையோட பேசக்கூடிய மொழியை சீவக சிந்தாமணியில் அவன் பல்வேறு மொழிகள் பேசி யானையோட போரிடுறான், யானை அடக்கிறான். இதில் இந்த இப்போ நான் சொல்லிட்டு வந்தேன் பாருங்க, வில்லி பாரதத்தில் பகதத்தன் இப்படி நெத்தியில் இப்படி கட்டியிருக்கவன் யானையில் ஏறி அவன் யாரோடு இருக்கான்னா பாண்டவர்களுக்கு வேண்டியவன் தான். ஆனால் என்ன ஆயிடான், கௌரவர்களோட போரிட்டு சேர்ந்துக்கிட்டு பாண்டவர்களை அடிக்கிறான். அப்படி அடிக்கிறப்ப அவனுடைய யானையை வீழ்த்தினா தான் வெற்றி கிடைக்கும்னு கிருஷ்ண பரமாத்மா என்ன செய்கிறாரு, பீமனை கூப்பிட்டு அடறா அந்த யானைங்கிறார். அவன் அந்த கதாயத்தை சுற்றி அடிக்கிறான் ஒரு அடி, யாரை அந்த யானையை நெத்தியில் அடித்தான், மத்தகத்தில் சுருண்டு விழுந்துருச்சுங்க யானை. இந்த பகதத்தன் கீழே குதிச்சு அதை யானை மொழியில் எழுப்புறான், எந்திரி எந்திரி எந்திரிங்கிறான், எந்திரிக்க மாட்டேங்குது. இதுக்கு ஒரு உதாரணம் வில்லிபுத்தூரார் சொல்கிறாருங்க, எப்படி தெரியுமா? அந்த யானை அவன் சொன்னபடி கேட்கலையாம். வயதான காலத்தில் சம்பாத்தியம் இல்லாத கணவன் சொல்லை கேட்காத மனைவி போல அந்த யானை எழாமல் படுத்திருந்தது அப்படிங்கிறான். எங்கேயாவது கேள்விப்பட்டுக்கல அப்படி? இது எப்போ 15ஆம் நூற்றாண்டு எழுதினது, வில்லிபுத்தூரார் எழுதின பாரதம். இன்னைக்கு நமக்கு அது பொருத்தமாக இருக்குது, அதுதான் நமக்கு ஆச்சரியம். அதாவது எப்போ சொன்னாலும் அதனுடைய தன்மை இருக்கணும். பேசி முடித்த உடனே வெளிநாடுகளில் ஒரு வாய்ப்பு என்ன தெரியுங்களா, உடனே நன்றி வணக்கம்னு போகக்கூடாது, 20 நிமிஷமாவது கேள்வி பதில் நடக்கும், உயிரை கையில் பிடிச்சி தான் உட்காந்துருக்கணும். சில பேர் அப்படியே நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு அப்படி சொல்லி நான் ஒரு தடவை ஃபிலடெல்பியாவில் பேசிகிட்டு இருக்கேன். முடித்தோடனே ஒருத்தர் கேட்டார், இலக்கியத்தினால என்ன லாபம் சொல்லுங்கள் பார்ப்போம், என்ன லாபம், என்ன அன்றைக்கி இருக்கிறத படித்து என்ன செய்ய போகிறோம்? அதுக்கு நான் வேறு ஒன்றும் சொல்லலைங்க, இதே இதில் இருந்தால் எடுத்து கொடுத்தேன். எங்கள் ஊரில் ஒரு பெரிய பணக்காரர், நான் சொல்கிறது ஒரு 30 வருஷமா நடந்தது, கோடீஸ்வர குடும்பம், 4 பேர் வீட்டில் டாக்டருங்க, கடைசி பெண்ணு, அந்த பெண்ணு கொஞ்சம் ஃபிட்ஸ் வரும் போல் இருக்கு. திடீர்னு எல்லாரும் கல்யாணத்துக்கு போயிருந்த நேரம் 4 கார் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, 4 டாக்டர்களும் வெளியூர் போயிட்டாங்க, இந்த பொண்ணும் அவரும் இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு ஃபிட்ஸ் வந்துருச்சு, ஒரு மாதிரி இழுத்துருச்சு. இவர் கதறாரு, இது பண்ணுறாரு, அங்கிட்டு ஓடுறான் இங்கிட்டு ஓடுறான், வசதி கிடையாது, ஃபோன் இது பண்ணல, கால் இல்லை, கண்ணுக்கு எதிர்த்தாப்புல பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அடங்கிட்ட மாதிரி ஆயிடுச்சுங்க, கொண்டு போகிறதுக்குள்ளே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் என்ன ஆச்சுன்னா, அவர் அதில் பாதிக்கப்பட்டு 1 மாதம் யாரோடையும் பேசலை, சும்மா ஏதோ வாழ்கிறவங்க இருக்கா தனியனையும் குடிச்சு பேசாமல் உட்காந்துருப்பாராம். பெரிய கோடீஸ்வரன். எவ்வளவு இருந்தது நம்மளால், ஏன் வாழை இப்படி ஆச்சு? கார் இல்லையா, பணம் இல்லையா, சொத்து இல்லையா, என்ன இல்லை? இவர் வீட்டுக்கு ஒரு நாள் என்ன பண்ணாங்க, இந்த எல்லாரும் சேர்ந்து போய் கொஞ்ச நேரம் அவர்கிட்ட ஆறுதலாக பேசிகிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போய், நகைச்சுவையெல்லாம் பேசக்கூடாது அங்கே போயிட்டு. பேச்சாளனுக்கு ஒரு பெரிய திறமை என்ன தெரியுங்களா, எதை பேச வேண்டும் என்பதில்லை, எதை பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சவன் தான் பேச்சாளன். ஞாபகம் சும்மா நம்ம வாட்டு நினச்சிக்கிறோம். இந்த கல்யாண வீடுகளில் சில பேர் வாழ்த்துறை பேசுகிறோம்னு பேசுகிறத பார்த்தீங்கன்னா, ஒரு கல்யாண வீட்டில் ஒருத்தர் சொல்கிறார், மணமக்களுக்கு ஒன்று எச்சரிக்கிறேன், முதல் வார்த்தை, இல்லறம் என்பது பெரிய காடு, அங்கு சிங்கம் உண்டு, ஓனாய் உண்டு, கரடி உண்டு, டிஸ்கவரி சேனலில் பூரா சொல்கிறான். மாப்பிள்ளை நடுங்கிறான், இதெல்லாம் சொல்லாமல கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க அப்படின்னு. இப்படியா பேசுவாங்க? சிலப்பதிகாரத்தில் சேர்ந்து வாழுங்கள்னு சொல்லாமல் பிரியாமல் சேர்ந்து வாழுங்கள்னு சொல்லித்தானங்க பிரிஞ்சு போயிட்டாங்க. காதலர் பிரியாமல் கவவுக்கை நெகிழாமல்னு சொன்னான், போச்சு இல்லை? அபத்தமான இதெல்லாம் பழிக்குமாலாம் கேட்கக்கூடாதுங்க. சொற்களுக்கு அவன் சொன்ன அருளி கூறினும் வெகுண்டு கூறினும் அவ்வப்பயனை தந்தே நிற்பதுக்கு பேர் மந்திரம்னா. கோபமாக சொன்னாலும் பழிக்கும், சந்தோஷமாக சொன்னாலும் பழிக்கும். இங்கே இவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற போது இவரை மீட்டெடுக்க முடியல. அந்த 30வது நாள் அந்த படம் வச்சு எல்லாம் உட்கார்ந்து இது பண்ணுறாங்க. சிலர் சில பாட்டுகள் பாடினாங்க, என்கிட்ட பேர் சொன்னாங்க. நான் இலக்கியத்திலேருந்து எடுத்து சொல்லணுங்கிறதுக்காக அப்போ விழுப்புத்துறை பாரத்துலேருந்து தான் ஒன்று எடுத்து சொன்னேன். 13ஆம் நாள் போர் சர்க்கத்தில் அபிமன்யோ என்ன பாடுபட்டு எல்லாரும் சுற்றி நின்று அடிச்சு கொண்டு விட்டாங்க. துரோணர், கிருபர், இன்னும் பெரிய பெரிய ஆட்கள், பெரிய எல்லாரும் என்ன செய்கிறான், சுற்றி நின்று அடிக்கிறான். அந்த அந்த பகுதியை நீங்கள் படிச்சிக்கினாலே கண்ணீர் விட்டு கதறிப்பிடுவோம். தேர் போனது, பறி போனது, சிலை போனது சிறுவன் அப்படிம்பார். தேர், பறி, சிலைன்னா என்ன, வில்லு, எல்லாம் போச்சு. கடைசியில் விழுந்து கிடக்கிறாங்க, இறந்துட்டான் அபிமன்யு. 14 பொருத்தில் இறந்துட்டான். இந்த இறந்த விஷயத்தை வில்லிபுத்திரார் சொல்லுவாருங்க. எப்படி தெரியுமா, கவிக்கூற்றுன்னு வைப்பாங்க. இந்த கவிக்கூற்று தான் இப்போ சினிமாவில் கடைசியில் டைரக்டருக்கு பேசுகிறாங்கல்ல, எப்படி கதை முடிந்ததுன்னு, வேறு வழி இல்லைன்னா அப்படி ஏதாவது சொல்லி போடுறாங்க. அவர்கள் அந்த நாட்டை விட்டு ஓடி விட்டார்கள். அப்போ தான் நம்ம எந்திரிப்போம். இந்தியெல்லாம் வணக்கம் சுபம் போட்டால் தான் வீட்டுக்கு போவாங்க. சோபுரியிலேருந்து சுபம் வரைக்கும் பார்த்தா தான் கொடுத்த காசு செல்லும்டா அப்படின்னு நினப்போம்ல. இந்த டைரக்டர் பேசுகிறார்ல, இது கவிக்கூற்று. தமிழில் உண்டு, பாரதி கவிக்கூற்று சொல்லுவான். இந்த பாஞ்சாலி சபத்தில் வரும் கவிக்கூற்று. எப்படி தாயம் விளையாடுற போது, கோயில் பூசை செய்வோர் சிலையை கொண்டு விற்றல் போலும், வாயில் காத்து நிற்போர் வீட்டை வைத்திழத்தல் போலும், ஆயிரங்களான நீதி அவை உணர்ந்த தருமன் தேயம் வைத்திழந்தான் சீச்சி சிறீர் செய்தான் சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் வைவாங்க. நாட்டு மாந்தரெல்லாம் தம்போல் நரர்கள் என்றுகிறதார், ஆட்டு மந்த யாம் என்று உலகை அரசர் எண்ணிவிட்டார், காட்டும் உண்மை நூல்கள் பலதான் காட்டினார்களேனும் நாட்டு ராஜநீதி மனிதர் நன்கு செய்யவில்லை, ஓரம் செய்திடாமே, உலகத் துயிர்கள் கொண்டிடாமே, சோரம் செய்திடாமே, பிறரை துயிலில் ஆழ்த்திடாமே சொல்லிட்டு ஊரையாளும் முறைமை உலகில் ஒரு புறத்தும் இல்லை. சாரமற்ற வார்த்தை மேலே சரிதே சொல். சரி சரி வா, நீ கதை கேட்கிறாள், உனக்கு கதை சொல்கிறேன், உனக்கு நான் என்னத்தை சொல்லி வழங்க போகிறேன். நம்மளை அப்படி வைவாருங்க. ஏன் தெரியும், நம்மளை என்ன அர்த்தம், அன்னைக்கு இருந்த அந்த ராஜாக்கள் சுதேசி மன்னர்கள் அடகு வச்சானேங்க, அதை சொல்லுவாருங்க. நல்ல தம்பி படத்தில் என்எஸ் கிருஷ்ணன் வேலைக்காரன் கூப்பிடுவார், டே வண்டு இங்கே வாடா அப்படிம்பாரு. அந்த அம்மா கேட்க, எங்க வண்டுன்னா பேர் வைப்பாங்க, சர்வண்டு தான். நமக்கெல்லாம் சர்பட்டம் பிடிக்காது, எப்படி பார்த்தீங்களா, ஒரே அடி. सर्पट वांगण तूक तोंगे नमुक सर्पट पिटा सर्वंट वंडर और वार्ता दांग अन्ना वसनम अ पड़े नल्लतंबी पड़म जेलुक्कु पोयिट्टु वंदने मुदल्ल डायरेक्ट पण्ण पडम अंद पडम तान अदनाल तान अंद पाडत्तुडैय मुदल पाट्टे पाथीना एल्लाम इन्बमयम्नु कुरलोड आरंबिक्कुम सरी नम्म अंद कदैक्कु पोयिरुवोम अंद वीट्टुल अंद पडत्तै वच्चु इदु पण्णरप्प विलुंदु किडक्कूडिय अभिमन्युवै पत्ति कविकूट्राग विल्लिपुत्तरार सोल्रारु इंद इरंदु किडक्कराने इवन यार तेरियुमा उंगलुक्कु इवंग मामा इंद उलगत्तैये कापात्तरदा सोल्लकूडिय कृष्णन एव्वलो केल्वी पारुंग उलगत्तैये कापात्तराना इंदा पिल्ल सेत्तु किडक्करा तंगच्ची मगन इवंग अप्पा इरुक्क इवंग पेरियप्पा इरुक्काने अवन वंदु 1000 याனை பலமுள்ள பீமே இவங்க அப்பா இருக்கானே அவன் வந்து வில்லுக்கு விஷயன்னு சொல்லக்கூடிய பெரிய ஆளு இவங்க தாத்தார் யார் தெரியுமா இந்திரலோகத்துக்கு அதிபதி இத்தனை பேர் இருந்து இங்க ஒருத்தன் செத்து கிடக்குறான்னா அனாதையா விதின்னு உலகத்துல ஒண்ணு இருக்கதலடா செய்துன்னு அந்த பாட்டு முடியுங்க மாமனாம் திருமாயன் தனஞ்சயனாம் திருத்தாதை வானோர்க்கெல்லாம் நாயனாம் பிதாமகன் மற்றும் ஒரு கோடி நண்பர்கள் அன்பாய் வந்தும் சேயனாம் அபிமன்யு சேயத்ரதன் கைப்படுவான் அவனை கொண்டது யாது சேயத்ரதன் கைப்படுவான் செயற்கை வெவ்வேறு ஆயனால் அவ்வினையை வெல்லும் வகை யார் வல்லாரோன்னு இந்த பாட்டை நான் முடிச்ச உடனே அந்த பணக்காரர் எந்திரிச்சு வந்து கையை பிடிச்சிட்டாருங்க கண்ணீர் இப்படி கொட்டுது என்ன ஏன்னு கேட்டேன் நான் நீங்க சொன்ன பிறகு ஒரு விஷயம் புரிஞ்சது இத்தனை கார் இருந்து இவ்வளவு பணம் இருந்து இவ்வளவு ஆள் இருந்து என் பிள்ளை இறந்து போனதை என் கண் முன்னாடி பார்த்தனே நான் இயலாதவன் ஆயிட்டேனோன்னு நினைச்சேன் ஆனால் நீங்கள் சொன்னீங்களே அந்த அடிபட்டு கிடந்தவனுடைய மாமா யாரு தாத்தா யாரு அப்பா யாரு பெரியப்பா யாருன்னு இத்தனை பேர் இருந்து அவனை காப்பாற்ற முடியலன்னு சொன்னா விதி என்பது எத்தகையதுன்னு சொன்னீங்களே நான் அசந்து போனேங்க எனக்கு என்ன தெரியுங்களா ஒரு மாதமாக பேசாத மனிதரை பேச வைத்தது ஒரு இலக்கியம் என்று சொன்னால் அதை படிக்காம என்ன செய்ய போறோம் சொல்லுங்க பார்க்கலாம் இன்னைக்கு இருக்கிற பொது கவிதைகள் நமக்கு ஒரு அப்படின்னு ஒண்ணே ஒரு சந்தோஷம் வரணுங்க ஒரு பார்த்த உடனே ஒருத்தர் எழுதுறாரு இந்தியாவையே இணைத்த தேசிய நெடுஞ்சாலை என் கிராமத்தை என்னிடமிருந்து பிரித்து விட்டதே என்ன ஆச்சரியம் பாருங்க எந்த ஊருக்கிட்ட போயிட்டு இருக்குன்னு எனக்குமே தெரிய மாட்டேங்குது போயிட்டே இருக்கோம் ஆமா எல்லாரும் இறங்குங்க எல்லாரும் எதுக்கு இறங்கணும் என்னன்னு தெரியல இப்போ அமெரிக்காவில் எல்லாம் எங்கே இறங்கணுங்கிற விஷயத்தை என்னென்னா நான் ஒரு தடவை நியூயார்க்லேருந்து நியூ ஜெர்சி போனப்போ அந்த டிக்கெட் எடுத்து கொடுத்தாங்க அங்கே மைக்கிலே சொல்கிறான் ரயிலுக்குள்ளேயே அடுத்த ஸ்டேஷன் என்ன வரலான்னு சொல்கிறான் இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இல்லை இல்லையா இந்த கம்ப்யூட்டர் வந்த நேரத்தில் சில பேர் கால்குலேட்டர் வந்தப்போ எல்லாம் போட்டு பார்த்துட்டு அப்புறம் கூட்டி பார்த்து போடுவாங்க பார்த்துருக்கீங்களா நான் ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் ஏறி இறங்கி ஒவ்வொருத்தரையே கேட்டுக்கிட்டே இருந்தேன் அப்போ என் கூட நின்றுட்டு இருந்த ஒரு அமெரிக்கார் சொன்னார் இந்த பாருங்க நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அந்த டிக்கெட்டில் போட்டிருக்கல இப்போ 8 மணி நீங்கள் சென்னையில் ஏறிருக்கீங்க 8:25க்கு தாமரம்னா நீங்கள் இறங்குனீங்கன்னா தாமரம் இருக்கும் அங்கே நான் நீங்கள் எதையாவது நம்பிக்கிட்டு அப்படி போய் ஏறி இறங்கிக்கப்படாது அதே மாதிரி 8:13 8:22 இதெல்லாம் இருந்துச்சு இதை அங்கே எழுதி போட்டிருக்காங்க கரெக்டாக அது அப்படியே நடக்குது நம்ம ஊரில் அப்படி வரணும் நமக்கு ஆசை இல்லை இப்போ ஓரளவுக்கு நம்ம பார்க்குறோம் நம்ம லேனா ஒரு முறை சொன்னார் சரியான நேரத்துக்கு போய் சேர்றதுக்கு ஒரு ஐடியா இருக்கான் என்ன தெரியுமா 5 நிமிஷம் முன்னாடி போயிடுறான் போயிட்டோம்னா கொஞ்சம் நின்று கதவை திறந்து உள்ளே போகலாம் தடத்தடன்னு ஓடி கதவை உடச்சி ஓடப்படாது அதனால தான் ரயிலெலாம் பார்த்தீங்கன்னா சரியான நேரத்துக்கு வரதா இருந்தால் கொஞ்சம் முன்னி வந்து மெதுவாக போவோம் இல்லை மெதுவாக போகக்கூடிய ரயில்கள் இருந்தது இப்போல்லாம் மாறிடுச்சு ரொம்ப நாளைக்கு முதல்ல ஒருத்தன் கேட்டானா தமிழ்நாட்டிலே மெதுவாக போகிற ரயில் எங்கே இருக்குன்னு அதுக்கு இன்னொருத்த வேதனையோடு சொல்லியிருக்கேன் நீ மதுரையிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு ஒரு ரயில் போகுது அதில் ஏறி போய் பாரு அப்படின்னு அப்படியா மெதுவாக போய் பாரு போன்ட்டுருக்கான் அவனை டிக்கெட் எடுத்து பகல் நேரம் பாசஞ்சருது ஜெயகாந்தன் எழுதுறல பகல் நேரம் பாசஞ்சர்னு அது மாதிரி ஏறி உட்காந்துருவான் பரமக்குடி வரைக்கும் வண்டி ஒழுங்காக போகும் பரமக்குடி தாண்டினோடனே வண்டி நின்று போகும் என்னென்னு போய் பார்த்தா ஒரு எருமாடு ரயில்வே ரோட்டில் படுத்துருந்துருக்கும் டிரைவர் உறுப்பில் எல்லாரும் இறங்கி மாடு மேய்ச்ச பிறகு மாடு போயிடும் திருப்பி கொஞ்சம் தூரம் போனோடனே நின்று போகும் 5 தடவை நின்றுருக்கு இப்படி இப்போ இவன் இந்த டிக்கெட் எடுத்தவன் கேட்டான் இந்த பக்கம் நிறைய எருமாடுகள் அதிகமானு கேட்டிருக்கான் அதுக்கு பக்கத்தில் இருக்கவன் சொன்னால் ஒரே எருமாடு தான் ரயிலில் முந்தி முந்தி போய் படுத்துக்கிறது அப்படின்னா இப்போ எப்படி இருக்கும் பாருங்க அதுவும் இங்கே டிராஃபிக் எல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே இங்கே ரொம்ப பொறுமை வேணும் உங்களுக்கெல்லாம் இந்த செவப்பு பார்த்துக்கிட்டே இருக்கோம், அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆச்சரியமாக இருக்குது. மேல்நாடுகளில் கார் பார்க்கிங் இடம் கிடைக்காதுங்க. பாப் ஹோப்ங்கிற ஒரு ஹியூமரிஸ்ட் ஒரு தடவை சொன்னார், ஃபோன் பண்ணி சொன்னாராம், என் காரை பார்க் பண்ணிட்டேன். எப்படி எப்படி இருக்காங்க அவங்க ஆச்சரியத்தோட, பார்க் பண்ண ஒரு காரை அப்படி விலைக்கு வாங்கிட்டேன் அப்படின்னு இருக்கார் அவர். வேறு வழி கிடையாதுல்ல, அது ஒரு ஈஸியாக இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் ஈஸி. துணுக்கு படித்தாலும் ஒரு சந்தோஷம் இருக்கணும், கவிதை படித்தாலும் ஒரு மகிழ்ச்சி இருக்கணும், இலக்கியம் படித்தாலும் ஒரு சந்தோஷம் இருக்கணும், எதை எப்போ சொன்னாலும் ஒரு ஆச்சரியம் இருக்கணும். பொன்மான்னு ஒன்று இருக்குமான்னு கேட்குறான் யார், இலக்குவன் அறிவோடு கேட்குறான். ஏ ரத்தனை மாதிரி இருக்குது, கண்ணு கால்லாம் வைரமாக இருக்குது, உடம்பு தம்பிலாம் ஒரு மான் இருக்குமா? உடனே அந்தம்மா உடனே என்ன சொல்லிச்சு, இதை நான் ஒன்றும் ஓட்ட கேட்கல, இந்த விரத்தை கேட்டேன் அப்படின்னு இருக்கு. அது அப்படி தான் பொம்பை எடுத்து விட்டுருங்க சில பொம்பளைங்க. அதுக்கு ராமன் சொல்கிறான், நாம் பார்க்காதது இல்லைன்னு சொல்லாத அப்படிங்கிறான். நானும் நீயும் ஒரு விஷயத்தை பார்க்கலன்னா அது ஏன் இல்லைன்னு சொல்கிற, இல்லைன்னு சொல்லாத. அதெல்லாம் இன்வென்ஷன் ஒரு வார்த்தையும் டிஸ்கவரின்னு ஒரு வார்த்தையை வச்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா. மின்சார பல்பு அதுக்கு முதல்ல இல்லை, அமெரிக்கா அதுக்கு முதல்ல இருந்தது. இருந்ததை கண்டுபிடிச்சான் ஒருத்தன், இல்லாத உருவாக்கினா ஒருத்தன், ரெண்டு பேர்த்துக்கு வித்தியாசம். இதுக்கு என்ன ஆதாரம் தெரியுங்களா, ராமேஸ்வரத்தில் நல்ல தண்ணி தீவுக்கு ஒரு தடவை நாங்கள்லாம் படகு எடுத்துகிட்டு போனோம். போய் அங்கே இந்த ஒரு பொழுதுபோக்குக்காக ராமேஸ்வரத்துக்கு இந்த இதில் இந்த பக்கம் அலை அடிக்கிற கடலுங்க, அந்த தீவுக்கு அந்த பக்கம் குளம் மாதிரி நிற்கிது கடல் தண்ணி. கீழே காசு போட்டால் எடுக்கலாம். அதில் இப்படி தாமரை தாமரை மாதிரி மலர்ந்துருந்துச்சுங்க தண்ணிக்குள்ளே, தண்ணிக்குள்ளே இப்படி இப்படி மலர்ந்துருக்குது. நான் என் கூட வந்தவர்கிட்ட அது உள்ளுக்குள்ளே இருக்கிறத பிடிங்கிட்டு பிடிங்களேன் அப்படின்னு. அவர் மீனவர், அவர் சிரிக்கிறாரு, அது என்ன பிடிக்கணுங்கிறீங்க, இந்த பாருங்க அப்படின்ட்டு உடனே அப்படி வச்சாருங்க ஒரு குச்சியை, சரார்னு உள்ளே போயிடுச்சு. அது அதை பிடிக்க முடியாதான்னு கேட்டேன். 15 அடி ஆழத்தில் இருக்கா, அது 15 அடி ஆழத்துலேருந்து மேலே இப்படி வச்சுருக்காங்க. அது ஒரு வகையான மீன் வகையான், ஏதாவது ஒரு உயிரினை வந்தால் அப்படி வச்சு அப்படி உள்ளே சாப்பிடுமா. எந்த சுவாலஜியில் நீங்கள் நானும் படித்தோம். நான் நினச்சேன் அப்போ எனக்கு அந்த ராமாயண பாட்டு தான் ஞாபகம் இருந்துச்சு. அடடா நமக்கு தெரியலேங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை இல்லைன்னு சொல்லாமான்னு ராமன் சொன்னானே, எவ்வளவு சரியாக இருக்குது. எத்தனை விஷயங்கள்ங்க. தொட்டணைத்து ஊரும் மரக்கேணி மாந்தற்கு கற்றணைத்து ஊரும் அறிவுன்னா சில பேர்த்து 5 நிமிஷத்துக்கு மேலே பேச முடியாது. ஒரு தடவை பஸ்ஸில் ஒரு ஆளுக்கு தள்ளி உட்காருங்கண்ணே, தள்ளி உட்கார முடியாது, என்ன செய்வா அப்படின்னா, இவனோட நாகப்பட்டினம் வரைக்கும் போவீங்களா நீங்கள்? என்ன வெயில் இப்படி அடிக்குது, அப்புறம் எப்படி அடிக்கும்? அதனால தான் நாலடியாருங்கிற ஒரு நூல் அற்புதமாக சொல்லிச்சு, சொர்க்கம் நரகம் நமக்கு தெரியாது, போயிட்டு வந்து எவனும் பேட்டி கொடுத்ததில்லை. சொர்க்கம் சூப்பராக இருக்குது, இப்போ இறங்கவுமே ரம்பா உருசி மேனகாலாம் மாமா மாமான்னு ஒடியார் ஆள் கேட்டுங்க, அதெல்லாம் எம்பிட்டு கிளவியோ யாருக்குண்டா. எது சொர்க்கம்னு அவன் நிறுவனம் தெரியுமா, ஒத்த சிந்தனையாளர்கள் ஒன்றாக அமர்ந்து தங்களுக்குள் இனிய மொழிகளை பேசிக்கொள்வார்களேயானால் அதை காட்டிலும் சொர்க்கம் என்று ஒன்றிருந்தால் எனக்கு வேணாண்டா அப்படின்னா பார்த்தீங்களா. சத் சங்கம் அப்படிமா வடமொழியில். அரசனுக்கு அப்படி 5-6 பேர் இருந்தால் தானங்க அவனுடைய மனம் நல்லா இருக்கும். பேசி மகளும் ஜப்பானில் காலையில் வந்த உடனே முதலாளி உட்பட எல்லாரும் சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் அன்னைக்கு பார்த்த ஒரு விஷயத்த ஒரு ஜோக்கை சொல்லி சிரிச்சுட்டு தான் வேலைக்கு போவாங்களாம். அன்னைக்கு பூரா அவனுடைய மனநிலை சந்தோஷமாக இருக்குமா. நம்ம ஊரில் நடக்குமா? என்னத்துக்கு பல்ல பல்ல காட்டுற, என்ன என்னத்தை பார்த்த, இதுக்கு தான் சம்பளம் கொடுத்தமா? ஒரு முதலாளி வேகமாக வந்திருக்காரு ஒரு இதுக்குள்ளே கம்பெனிக்குள்ளே. அங்கே ஒருத்தன் சிகரெட்டு குடிச்சிட்டு இருந்திருக்கான். தாங்க முடியாத கோபம், படார்னு இறங்கினார். இங்கே வா, உன் சம்பளம் என்ன? 18,000. படார்னு எடுத்து கொடுத்தாரு. வெளியே போ, கொன்றுவே போ. அவன் வெளியே போய் ஃபோன் பண்ணிருக்கான், மாப்பிள்ளை உன்னை பார்க்க வந்து எதுக்குதா 18,000 ரூபா கொடுத்தாங்க அப்படின்னு இருக்கான். அவன் இவனை பார்க்க வந்து சேர்த்து குடிச்சிருந்துருக்கான். இவர் ஆர்வ மிகுதியில் அவனுக்கு எவ்வளோ கரெக்டாக இருக்கார் பாருங்க, 18,000 ரூபா கொடுத்து அனுப்பியிருக்காரு. இந்த மகிழ்வோடு செல்லுங்கள். நன்றி, வணக்கம். பேராசிரியர் ஆசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்களுடைய உரை நாளே எப்பவுமே சிரிக்கவும் வைக்கும், அதே சமயத்துல சிந்திக்கவும் வைக்கும். அதே போல தான் இந்த உரையும் அமைந்தது. நிச்சயமா நீங்க எல்லாரும் ரசிச்சு பார்த்திருப்பீங்க. பெப்பர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.